அடுத்து என்னன்னா, அதாவது டிஎன்டிஜே வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து விவாத சவால் விட்டமா இல்லையா, அப்போ வந்து அதுக்கு மறுப்பாக கண்டன கூட்டம் எழுச்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, விவாதத்துக்கு நாங்கள் தயார், பதில் கடிதம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சம்சுலுகாவுடைய பேரனுக்கு பேரன் வந்து என்ன செஞ்சார், பதில் கடிதம் கொடுங்கள், இங்கே தான் இருக்கிறோம், மரியா போறியா அப்படின்னு சொல்லி, ஐயோ பாவம், அவர் தலைவரை நம்பி கூவிட்டு போயிட்டாரு. அதாவது அவருடைய வாப்பாவுடைய வாப்பான்னு வச்சுக்கோமே, பேரனுக்கு பேரன் கூவிட்டு போயிட்டாரு. சரிங்களா, இதுக்கு நம்ம கடிதம் கொடுத்தோமா இல்லையா, கடிதம் தரலாமா, எங்கள்கிட்ட கடிதம் கொடுக்கலாமா, கடிதம் கொடுக்கறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அழுது வடிஞ்சிருக்கிறார். அது அவர் என்ன சொல்லியிருக்காரு என்பதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, யாரும் இந்த மாநில செயலாளர்களை தான் சொல்கிறேன், கலந்துரையாடலில் இவங்க வந்து மௌலிதுக்காக எல்லா இடத்திலும் வால் போஸ்ட் ஓட்டியிருக்கிறாங்க நம்ம தௌஹீத் ஜமாத்து. உடனே இந்த முஸ்தபா இருக்கிறார, இவர் வந்து மௌலிதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து மேலப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. மீட்டிங் போட்டால் ஆதாரத்தை கட்டணும் பாருங்கள். அவருடைய கடிதத்திலேயே தௌஹீத் ஜமாத்து தான் வந்து ஓடி வருக கோடி வருக என்று வால் போஸ்ட்டு அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு தான் நான் மேலப்பாளையத்தில் மீட்டிங் போட்டு பதில் சொல்ல சவால் விட்டேன் அப்படிங்கிறார் கடிதத்தில் சொல்லியிருக்கிறாரு. தௌஹீத் ஜமாத்து தான் விவாதத்திற்கு அழைச்சிட்டாங்கல்ல, ஃபஸ்ட்டு அழைச்சது யார் தான், தௌஹீத் ஜமாத் தான். அழைச்சா என்ன செய்யணும், வந்து ஆதாரம் தர வேண்டும், ஆதாரம் தர வேண்டும், கோடி கூண்டாங்க என்று கூறணும், ஆதாரத்தை கொடுத்து கோடியை வாங்கிட்டு போகணும். மேலப்பாளையத்தில் போய் சவாலுக்கு சவால் விடுறார், விவாத அழைப்பு விடுகிறார். சரி, அதற்கு நம்ம தான் வந்து சில பேரை வச்சு பதில் கொடுத்தோம், ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் அது, விவாதிக்கப்பட்ட தலைப்பிலேயே நீ திரும்ப வந்து கூப்பிடுறேன்னா முதல் விவாதத்தில் நான் தோத்துட்டேன் என ஒத்துக்கொண்டதாக ஆகும், சரி பரவாயில்லை, ஆனாலும் உங்களை விடக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டத்தில் வந்து இவர்கள் எந்த இடத்துல மேடை போட்டு பதில் சொன்னாங்களோ அதே இடத்துல நம்ம வந்து மேடை போட்டு நீ வா வாதத்துக்கு வா சந்திப்போம் என்று கூறினோம். சரி, அவங்க முஸ்தபா மசலை வந்து கூப்பிட்டாரா, நாங்கள் வாதத்துக்குவான்னு சந்திச்சோமா, உடனே இவர் நல்லவராக இருந்து என்ன செஞ்சுருக்கணும், பக்கத்தில் உள்ள அந்த ஆமாஞ்சாமி இருக்குது அதிட்ட கேட்குறாரு, இவர் நல்லவராக இருந்து என்னங்க செஞ்சுருக்கணும், என்னங்க செஞ்சுருக்கணும், விவாதத்துக்கு தயாராகி வந்திருக்கணும் ஆமாஞ்சாமி. ஆனால் இவர் என்ன பண்ணார், கடிதத்தை கொண்டு கிளையில் கொடுக்குறார், விவாதத்துக்கு தயாராகல வந்திருக்கணும் ஆனால் இவர் கடிதத்தை கொண்டு போய் கிளையில் கொடுக்குறார். நான் மாநில தலைவர்கிட்ட கொடுத்தேன் என்று சொல்லி தௌஹீத் ஜமாத்து ஓடுது என்பது மாதிரி ஒரு தோற்றத்தை மக்களுக்கு மத்தியில் இவர் என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறாரு. உடனே பக்கத்தில் உள்ள ஆமாஞ்சாமி, ஆமாம் ஆமாம், இதைத்தான் செய்கிறாரு பாருங்கள், இதைத்தான் செய்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாரு, பேசியிருக்கிறார். அந்த அந்த காட்சியை கொஞ்சம் பார்த்து நீங்கள் உளுந்து உளுந்து சிரித்தா நான் பொறுப்பு இல்லை, அதை கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு ஒரு இது போடுவாங்க, அதே மாதிரி வந்து மௌலதுக்காண்டி வால் போஸ்ட் ஒட்டி விட்டுருக்காங்க எல்லா இடங்களிலும், உடனே இவருக்கு வந்து மௌலத நிலைநாட்டுவதற்கு வேண்டி நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போட்டுருக்கேன். மீட்டிங் போட்டா அது ஆதாரத்தை காட்டணும், அந்த ஆதாரம் அப்படின்னா ஆதாரத்தை காட்டணும், ஆதாரம் எந்த ஆதாரமும் காட்டல. பாருங்க அவருடைய கடிதத்திலேயே தௌஹீத் ஜமாத் வந்து ஓடி வருக கோடி பருகன்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு தான் நாங்க வந்து என்ன செஞ்சேன் மேலப்பாளையத்தில் மீட்டிங் போட்டு பதில் சொல்லி சவால் விட்டாங்க. அதுதான் தௌஹீத் ஜமாத் தான் வந்து எடுத்துட்டாங்க, இவ்வளோ அழைச்சிட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அழைச்சது யார் தான், ஜமாத்து தான் அழைச்சிருக்குது, அழைச்சா என்ன செய்யணும், வந்த உடனே நான் வந்து ஆதாரத்தை தரேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. சவாலுக்கு சவால், எப்படி சவால்னா இதை நான் வந்து என்ன செய்யறேன், விவாதத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு வந்து அங்கே வந்து மேலப்பாளையத்தில் வந்து விவாத அழைப்பு விடுறாரு. சரி, அவர் கொடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எம்எஸ்சி ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்க, பதில் கொடுத்தாங்க. ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் அது, விவாதிக்கப்பட்ட தலைப்பிலேயே நீ வந்து திரும்ப வந்து கூப்பிடுறேன்னா, ஆமா நான் முதல் விவாதத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டு ரெண்டாவது வந்திருந்தா கூட பரவாயில்லை. சரி, ஆனாலும் நம்ம விடக்கூடாது, உங்களை விடக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா, அங்கே உள்ள ஆசிரியர்கள் அதே இவங்க எந்த இடத்துல போட்டு பதில் சொன்னாரோ அதே இடத்துல
நம்ம வந்து என்ன செஞ்சோம், போட்டு நீ வா விவாதத்துக்கு வா சந்திப்போம் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி போட்டோம். உடனே ஒரு நல்ல பெரியவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாராகி வந்திருக்கணும் வந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருனாக்கா, கடிதங்களை கொண்டு போய் கிளையில கொடுத்தேன், நான் வந்து மாநில தலைவர்கிட்ட போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தௌஹீத் ஜமாத் ஓடுதுன்ற மாதிரியான ஒரு தோட்டத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும்ன்ற பண்றாரு பாருங்க. இந்த இப்ப பார்த்துட்டீங்கல்ல, இதை நல்லா கவனிங்க. அதாவது மேலப்பாளையத்து மீட்டிங்கில் தான் சம்சுலுகாவுடைய பேரனுக்கு பேரன் வந்து உளறிட்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லைவ் நிகழ்ச்சியில் இருக்கிற மாநில செயலாளர்களும் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு உளறி தள்ளிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அழைப்பு கொடுத்தது வந்து டிஎன்டிஜே தான், நம்ம தான் வந்து கோடி வருக நம்ம தான் அழைச்சோம், நம்ம தானே சவால் விட்டுருக்கோம். இவர் சவாலுக்கு சவால் விடலாமா முஸ்தபா? அவர் சவாலுக்கு சவால் விடுறாரு, விவாதம் அழைப்பு விடுறாரு, நம்ம தான் முத முதல்ல சவால் விட்டோமே அப்படின்னு சொல்லி இப்ப பேசினதுல சொல்லியிருக்கிறார். அடுத்து கொஞ்ச நேரத்தில், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன பேசுறாரு அப்படின்னா, ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட தலைப்புல மீண்டும் வந்து விவாதம் பண்றதுக்கு வந்து கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னா, முதல் விவாதத்துல தோத்துட்டாருன்னு அர்த்தம், தோத்ததை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு என்பதையும் பதிவு செய்யறாரு. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஓடி வருக கோடி வருக அப்படின்னு சொல்லி, சுபானம் மொழிது சம்பந்தமா நம்ம தான் முதல்ல வாதத்துக்கு கூப்பிட்டோம், அவர் என்ன சவாலுக்கு சவால் விவாதத்துக்கு விவாதம்ட்டு போறாரு அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க, என்ன அர்த்தம்? ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட தலைப்புல முதல்ல மறுபடியும் அதே தலைப்புல வாதத்துக்கு வந்து கூப்பிட்டது யாரு? நீங்க தான். அதனால விவாதத்துல தோத்துட்டீங்க. ஏற்கனவே களியக்காவிலே நடந்த விவாதத்துல முழுக்க முழுக்க தோல்வி என்பதை சம்சுலுகா அவர்களே, நீங்கள் முட்டு கொடுக்க அனுப்பி வச்சவங்க ரெண்டு முட்டுகளும் என்ன செஞ்சிருச்சு, முட்டுகளும் உடஞ்சவே உட்காந்துருக்கு சரிங்களா. ஏற்கனவே நீங்கள் அப்படி சரிஞ்சிட்டியே, உங்களை சரி விடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு முட்டு கொடுத்து உங்களை நிப்பாட்டைக்கெல்லாம் பார்த்தா அந்த ரெண்டும் சரிஞ்சவே கிடக்குது மட்டுமல்ல, உங்களையும் சேர்ந்து தள்ளி விடுது. என்னது, களியக்காவில் தோத்துட்டோம், களியக்காவில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தியலை, அவர் மேலப்பாளையத்தில் வந்து களியக்காவில் தோத்ததாக பதிவு செஞ்சுட்டு போயிட்டார். நம்ம ஏற்கனவே போன பதிவில் அதை விளக்கணும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு லைவ்லேயே போட்டு நாரடிக்கிறீங்க, உங்கள் கூட்டமே உங்கள் மாநில செயலாளரே உங்களை நாரடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், சம்சுலுகா அவர்களே, உங்களுக்கும் உங்கள் மாநில செயலாளருக்கும் மத்தியில் என்ன பிரச்சனை? முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துரையாடல் பண்ணி, டேய் அப்படின்னா பேசாதீங்கப்பா, எனக்கு முட்டு கொடு அப்படின்னு சொன்னால் என் முட்டை உடச்சிட்டு வரீங்க, முட்டு கொடுத்துட்டு வாங்கப்பானா முட்டை உடைக்கிறீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சுக்கீங்க, ஒரு கலந்துரையாடல் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் ஃபேஸ்புக் லைவில் வந்து ஒரு கலந்துரையாடல் போடுங்க. இவர் கலந்துரையாடல் போடுறாராம், அப்படி கழுவி ஊற்றுறாராம். என்னமோ இவருக்கு மட்டுமே மூளை வந்து உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி வடிஞ்சு ஓடுது, மற்ற ஒன்றா முட்டாப்பைய எல்லாம் காலியாக இருக்குது, அப்படி நினப்பு உங்களுக்கு. சரி, அடுத்து என்ன, இதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதே வீடியோவில் இன்னொன்று பாருங்களேன். அவர் என்ன கேட்குறாரு, மேலப்பாளைய விவாதத்தில் கடிதம் கேட்டிருக்கிறாங்க, கடிதம் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கடிதம் கேட்டிருக்கிறாங்க. கடிதம் கேட்டவர் அந்த மேலப்பாளையத்தில் கடிதம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால, அந்த கடித அந்த விஷயத்தை இப்போ கொஞ்சம் பாருங்க. அதோட நம்ம அப்படியே கலண்டு ஓடிடுவோம், நினைக்காதீங்க. உண்மையிலேயே நீ விவாத அறைகுவல் கொடுத்தது உண்மை என்றால் கடிதம் போடு, லெட்டர் போடு, நாங்கள் விவாதத்திற்கு தயார் என்று நீ முறையான முறையில் கடிதம் போடு, அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு சம்சுல்லா ரஹ்மானி தேவையில்லை, அவருடைய மாணவருடைய மாணவர் நான் போதும். பாவா பாவா, நீங்க அதுக்கு ஒருத்தி இல்ல, நீங்க ஒருத்தி இல்ல பாவா, நான் போதும், வாங்க பாத்துக்கலாம். இந்த விவாத அலைகுவலை இவர்களுக்கு பகிரங்கமாக விடுத்து நிறைவு செய்கிறேன். சரி, பார்த்திருப்பீங்க. சரி, இந்த லைவ் நிகழ்ச்சியில், ஃபேஸ்புக் லைவ் நிகழ்ச்சியில் வந்து இந்த மாநில செயலாளர் சம்சுலுகாவுக்கு முட்டு கொடுக்க வந்த முட்டு என்ன சொல்லுதுன்னா, இவர் நல்லவராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம் தம்பிட்ட, என்னங்க செஞ்சுருக்கணும், விவாதத்துக்கு தயாராகி வந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா, கடிதத்தை கொண்டு போய் கடையில் போய் கொடுக்குறாரு. அப்படிலாம் கொடுக்கலாமா, நம்ம மானத்தை வாங்கலாமா, நம்மள்ட்டலாம் கடிதம் கொடுத்தா நம்ம அவர் கூப்பிட்ட தலைப்பில் வாதம் பண்ண போக முடியுமா அப்படின்னு சொல்லி, என்ன இது, சிரிப்பாக இல்லையா, கேவலமாக இல்லையா? ஒரு ஆளு கடிதம் தாண்டு கேட்கிறாரு, கடிதத்தை போய் கொடுத்தா கடிதம் கொடுக்கலாமா, கடிதம் நான் கொடுக்கக்கூடாது, வாங்கல செய்யணும்,
அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை விட ஒரு கேவலமான ஒரு கூட்டம் வந்து உலகத்தில் இருக்கவே முடியாது. பின்னங்கால் பிழரில் அடித்து ஓடக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு கூட்டம் உலகத்தில் இல்லை. அதையும் நம்ம பதிவு செய்கிறோம். சரி, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடிதம் எழுதுறோம். நான் யாருக்கு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னா, யாரை அழைத்தேனும் விவாதத்துக்கு மாநில தலைவரை அழைத்தேன், அவருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். அவருக்கு கடிதம் எழுதுனா யாருக்கு கடிதம் கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும். மாநில தலைவருக்கு தானே கொடுக்கணும். சம்சுல்லுஹாக்கு தான் நான் கடிதம், அவருக்கு தான் அழைச்சேன், அவருக்கு தான் கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் யாருக்கு கடிதம் கொடுக்கணும்? சம்சுல்லுஹாவுக்கு கடிதம் கொடுக்கணும். மேலப்பாளையத்தில் மேலப்பாளையம்னா சம்சுல்லுஹாவுக்கு, நமக்கும் மேலப்பாளையம் தான், சரிங்களா? அப்போ மேலப்பாளையத்தில் சம்சுல்லுஹா வந்து எங்கே அடிக்கடி போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலப்பாளையத்தில் உள்ள மர்கஸுக்கு தான் அவர் அதிகமாக இருப்பார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் நண்பர்கிட்ட வந்து கடிதத்தை கொடுத்து, சம்சுல்லுஹா வந்து பள்ளிவாசலுக்கு வந்து அசர் துளைக்கு பிறகு போப்பா, அவர் பள்ளியில் இருப்பார், இருந்தாருன்னு சொன்னால் அவர் கையில் கடிதத்தை கொடு, நேரிலேயே கொடு, நேரில் கொடுக்குறது தான் மரியாதை, அவர் மாநில தலைவர், அதனால் டைரெக்டாக நேரில் போய் நீ கொடுத்துருப்பா. ஒரு கால் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால், உடனே வந்து கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்திலையோ அங்கே யாரும் இருந்தால் அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து தலைவருக்கு எழுதுறதுனால மரியாதையை அவர் கையிலே கொடுத்துடணும். அவர் வராட்டா கூட அலுவலகத்தில் விசாரிச்சுட்டு எப்போ வருவார் தெரிஞ்சு போ அப்படின்னு. அதே மாதிரி அலுவலகத்தில் விசாரிச்சிருக்கிறாரு, சம்சுல்லுஹா எப்போ வருவார்ன்ட்டு. இல்லை அவர் இப்போ வரலை, அவர் வந்து மகரிபுக்கு முன்னாடி தான் வருவார் அப்படின்னு சொல்ல, அப்போ நமது நண்பர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி நான் மகரிபுக்கு முன்னாடியே வரேன்ட்டு போய் மீண்டும் அவர் மகரிபுக்கு முன்னாடியே வந்து அப்பவும் அலுவலகத்தில் விசாரிக்க அவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி, அப்புறம் மகரிப்பு தொழுகை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அலுவலகத்துக்கு போய் சம்சுல்லுஹா வந்து மகரிப்பு தொழுகைக்கு வரலையே என்ன பண்ணா, அப்போ என்ன செய்ய, இந்த மாதிரி முஸ்தபா மசாலைக்கு கடிதம் கொடுத்துருக்குறாரு விவாத அழைப்பு அப்படின்ற உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா கடிதமா அப்படின்னு சொல்லி வாங்க பயந்துட்டாங்க. சரி இவ்வளோ தான் பயந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி, சரிங்க உங்கள் தலைவருக்கு தான் எழுதியிருக்கிறோம், அவருக்கே கொடுத்துட்றோம், அவர் ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை இல்லை ஃபோன் தரமாக தரமாட்டோன்னு பயந்துட்டாங்க. சரி அதையும் விட்டுருவோம். அப்போ நம்ம சொன்னோம், நம்ம மேலப்பாளையம் தானப்பா, அவர் வீடு தான் நமக்கு தெரியுமே, தலைவர் தானே, அவர் வீட்டிலே போய் கண்ணியமாக நேரில் போய் என்ன செஞ்சுருக்கேன், கடிதத்தை போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அவர் நேர்லேயே போய் கடிதத்தை போய் கொடுக்க போக அவர் வந்து நின்றுட்டு என்ன செய்ய, பேர் முஸ்தபா யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் முஸ்தபா மசலஹி அவ்வளோதான் சொல்கிறாரு, முஸ்தபா மசலஹி கடிதம் தார் கூட சொல்லலை. முஸ்தபா மசலஹின்னு சொன்ன உடனேயே, பேரை கேட்ட உடனேயே உடனே, இல்லை இல்லை நீங்கள் கடிதத்தை தலைமையகத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயம். நம்ம மரியாதைக்காக இவ்வளோ செஞ்சுருக்குறோம், சரிங்களா? இப்படி நம்ம பண்ணோம்ல, நான் யாருக்கு விவாதத்துக்கு அழைச்சேன், சம்சுல்லுஹாவை, யாருக்கு கடிதம் எழுதினேன், அவருக்கு. அவர் எங்கே இருக்கிறாரு, மேலப்பாளையத்தில். அவர் எங்கே வருவார், அவர் மர்கஸில் அதிகமாக இருப்பார். நான் முதல்ல எங்கே போனேன், மரியாதையாக கண்ணியமாக அவர் இருக்கிற இடத்துக்கு போனேன். இத்தனைக்கும் பல முறை அலைஞ்சிருக்குது, எல்லா சமயத்திலும் இல்லைங்கிற பட்சத்தில் அவர் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறேன்னா என்ன, அப்படி அனுமதி இல்லாமல் அப்படி திறந்து உள்ளே போகிற மாதிரியா, முறையாக வெளியே நின்று அனுமதி கேட்டு, சலாம் கூட அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லி அனுமதி கேட்டு அவர் வந்த பிறகு அவர் கையில் கொடுக்கலாமான்னு கேட்டு, அந்த இடத்துல கூட மரியாதையாகத்தான் அவரிடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு தான் இதில் என்ன பிள்ளை நடந்திருக்குது, இதுக்கு எப்படியெல்லாம் இவங்க கொந்தளிப்பாங்க பொங்குறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த கலந்துரையாடலில் அதை என்ன சொல்கிறாரு, கலந்துரையாடலில் ஒரு கிளையில் போய் ஒரு கடிதம் கொடுக்குறாரு, அங்கே நீங்கள் மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நேராக சம்சுல்லுஹா வீட்டில் போய் அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய மாநிலத்தின் ஜூம் நிகழ்ச்சியில் மசூராவில் இருக்கிறார், அந்த நேரத்தில் போய் இவங்க கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை கூட லைவில் இந்த ஆள் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, இவருக்கு பயந்து தான் இவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாராம், நீ என்னப்பா, நீ என்னப்பா, உனக்கு பயந்து பேச என்ன இருக்குது, உன்னை விட பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் இந்த கொள்கை அடித்து தூள் கிளப்பியிருக்கு, பெரிய கொள்கை அடித்து தூள் கிளப்பியிருக்கான். சரி சிரிக்கணும், இந்த இடத்துலனா நமக்கு சிரிப்பு வருது, அடைக்கிட்டு சொல்கிறோம். சரி இவருக்கு அவர் தான் அவர் கடிதம் கொடுத்தாராம், உடனே சம்சுல்லுஹா உடனே ஃபோன் போட்டு பயந்து பேசினாராம், சம்சுல்லுஹா எங்கிட்ட தாப்பா ஆன்லைனில் ஜூம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தார், அப்போ நாங்கள் தான் சொன்னோம் தலைமைக்கு அனுப்பிவிட சொல்லுங்கள். அதை கூட இவர் என்ன, இவர் என்ன ஒரு பேராசிரியரா, ஏதோ ஒரு ஸ்கூலில் கூட, ஏதோ ஒரு ஸ்கூலில் கூட இவர் ஆசிரியராக இருக்கிறாராமே, நான் அரபிக் கல்லூரியில் இவர் வந்து பேராசிரியரா,
அந்த அரபிக் கல்லூரியில் மாணவருக்கு இவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னு தெரியல. வீட்டில் போய் யாராவது கடிதம் கொடுப்பாங்களா? என்ன என்ன பெரிய கேள்வியா? அப்படி அறிவுபூர்வம் அறிவு அப்படி வடிச்சு ஓடுது இந்த கேள்வியில். வீட்டில் போய் யாராவது கடிதம் கொடுப்பாங்களா? ஆ, இவர் தலைமைக்கு அனுப்புங்க, வீட்டில் போய் கொடுத்தோன்னு தலைமைக்கு அனுப்புங்கன்ட்டாரு. அதுதான் கரெக்டு. வீட்டில் போய் கடிதம் கொடுக்கக்கூடாது. நீ கடிதம் கொடுத்தா எந்த பதிவாகும்? நீ வீட்டில் போய் கடிதம் கொடுத்தா என்ன பதிவாகும்? போஸ்டில் அனுப்புறது தான் பதிவாகும். நாளைக்கு நீ வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதா இருந்தால் கூட, திரும்ப அதனுடைய விஷயத்தை தெரிவதாக இருந்தால் கூட, மெயிலில் அனுப்பியிருக்கேன், போஸ்டில் அனுப்பியிருக்கேன், இந்த ஆதாரம் இருக்குன்ட்டு காட்ட முடியும். வீட்டில் போய் கொடுத்த ஆதாரமாகும்மா? ஒருத்தர் அவசரமாக பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறாரு, அப்போ போய் அவருக்கு கடிதம் கொடுப்பியா? கொடுக்கலாமா? இது ஓடுறதுக்கான வழி. பொங்குறாரு, நமக்கு பொங்க முடிய மாட்டேங்குது, சிரிப்பு வருது இல்லை, என்ன செய்ய? இது ஓடுவதற்கான வழி. சம்சுல்லுகா கக்கூசில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ போய் நீ கைதை கொடுப்பியா? அறிவு வேண்டாமா? ஒரு பேதராசிரியா இருக்க இந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கு. எந்த இடத்தில் கடிதம் கொடுக்கணும் என்கிற அறிவு கூட இல்லை. சரி, இந்த மாதிரி நீ கொடுக்குற ஆளாக இருந்தா இப்போ நாங்களும் அப்படி வந்து என்ன பண்ணுவோம்? எங்கள்கிட்டையும் உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வந்து கடிதம் கொடுப்போம், ஏற்றுக்குவியா? நீ யோசிச்சுப்பாரு, கொஞ்சமாவது அறிவோட செயல்படக்கூடிய அந்த புத்தி இருந்துச்சுன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல. வீட்டில் போய் கடிதம் கொடுப்பதாக இருந்தால் நாங்களும் உங்கள் ஏரியா உங்கள் வீடெல்லாம் எனக்கு தெரியாதா? எங்களுக்கு ஆட்கள் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் பகுதியில் ஆட்கள் இருக்க தானே செய்யுது. உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். அப்போ ஒரு அறிவுபூர்வமாக முன் அனுமதி வாங்காமல் அதை போய் வந்து கடிதத்தை கொடுத்து அதை ரெக்கார்டு பண்ணி லைவ் போடுறீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அப்போ நாங்களும் லைவ் போட்டுக்கிட்டு வருவோம், உங்கள்கிட்ட கடிதம் கொடுக்கும்போதே லைவ் பண்ணிக்கிட்டே வருவோம், லெட்டர் போடும்போது ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுக்கிட்டே வருவோம், சரிங்களா? நாங்கள் ஏன் தலைமையத்துக்கு போட சொல்கிறோம்? அடுத்து நாங்கள் ஏன் தலைமையத்துக்கு போட சொல்கிறோம்? நீ லெட்டரை கொடுத்துட்டு ஓடிடுவேன். கடிதத்தில் இப்படி கூட நீ எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. சம்சுல்லுகா அண்ணன் அவர்களுக்கு நம்ம சமாதானமாக போய்விடுவோம், நீங்கள் வெளியில் சொல்லிடாதீங்க, நான் கடிதம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதி வச்சிருக்கலாம். எங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ இதுக்கு ஆதாரம் கிடையாது இல்லை. நீ ஆதாரத்தோடு எழுதுறதா இருந்தால் முறையாக நீ தலைமையகத்துக்கு வெளியிடணும். இது ஒரு விஷயம். இப்படி கடிதம் கொடுத்து முட்டாள்தனமான வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் கடிதம் கொடுத்துட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறாருனா உடனே அதை ரெக்கார்டு பண்ணி லைவ் போடுறாரு. எதுக்கு லைவ்? எதுக்கு லைவ்னு கேட்குறேன், எதுக்கு லைவ்னு கேட்குறேன்னு கதறி அழுகுறாரு. அது வேற விஷயம். நீ விவாதிக்கக்கூடிய ஆள் விவாதத்திற்கு கரெக்டான முறையில் எங்கே கொண்டு வந்து கொடுக்கணுமோ அங்கே கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பிறகு பதில் வந்தால் அதையும் சேர்த்து இணையதளத்தை வெளியிட்டால் கூட ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். இவர் வந்து உடனே ரூமில் உட்காந்துக்கிட்டு ஓடிட்டாரு, பயந்துட்டாரு, அப்படின்னு நடுங்கிட்டாருன்ட்டு பதிவு போடுறாரு. நல்ல ஒரு மனசனாக இருந்தால் அந்த கடிதத்தை முறையாக அனுப்பி வச்சுருந்தா கூட பரவாயில்லையே. இவர் ஆடியோ ரெக்கார்டு பண்ணிட்டாரு, இவர் லைவ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு 5-6 நிமிஷமாக அவர் கதறி அழாத போகிறேன். இப்போ சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்ன நடந்துச்சு? வீட்டில் போய் யாராவது கடிதம் கொடுப்பாங்களா அப்படின்னா, யாருக்கு எழுதியிருக்கிறோமோ அவர் வீட்டில் இருக்கிறவர் வீட்டில் போய் கொடுக்குறோம். இது உனக்கு என்ன கேட்குறேன்? இப்போ வீட்டில் கொடுக்காம காட்டில் போய் கொடுப்பாங்க. ஏனமோ இவர் வந்து பஸ்ஸில் போராட்டம் கொடுக்கலாமா, ட்ரெயினில் போராட்டம் கொடுக்கலாமா, அறிவுபூர்வமாக அறிவு கொழுந்து வடியுது. ஏன்னா சம்சுல்லுகா வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதும் அப்படி ஓடிட்டு இருக்கும்போதும் நடந்துட்டு இருக்கும் போதும் நாங்கள் போய் கொடுத்தோமா? எவ்வளவு கண்ணியமான முறையில் வந்து நாங்கள் வந்து அவர் மர்கஸ் அணுகியிருக்கிறோம், அப்புறம் வந்து பல முறை அங்கே போயிருக்கிறோம், அதுக்கு பிறகு சம்சுல்லுகாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறோம். முறையாக வந்து உள்ளே செல்வதற்கு உள்ள கூட போகலை, முறையாக அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து அதுக்கு அவர் கடிதத்தை கொடுத்து, இதில் என்ன மார்க்கத்துக்கு முரணும்னு கேட்குறேன். கக்கூசில் இருக்கும்போது கொடுப்பீங்கன்னா கேட்டியே, சம்சுல கக்கூசில் தான் கொடுப்பீங்களா? அவர் கக்கூசில் இருந்தால் வந்தாரா? நான் கேட்பேன்ல, கடிதம் கொடுக்கும்போது கக்கூசிலேருந்து அப்படி எஞ்சி வந்துட்டாரா? அப்போ இன்னொரு கேள்வி கேட்போம். அப்போ நாங்கள் வந்து கடிதம் கொடுக்க போகிறது தெரிஞ்சு அவர் கக்கூசுக்கே போயிட்டாரோ? ஒன்றுக்கு போகிறத கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கக்கூசுக்கு போகிற அளவுக்கு பயந்துட்டாரா அப்படின்னு கேள்வி நாங்கள் கேட்போமா இல்லையா? ஆ, என்னமோ அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆ, நீங்கள் எதை தூக்கி போடுறீங்களோ அதுதான் திரும்பி உங்களை நோக்கி வரும், சரிங்களா? அதை கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். அடுத்து என்னவா, முன் அனுமதியை வாங்காமல்
அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு, என்ன முன்னனு வாங்காம நான் கேட்குறேன். ஒரு பெரிய ஜனாதிபதி ஒரு டிஎன்டிஜிங்கிற மாநில டிஎன்டிஜிங்கிற குப்பைக்கு வந்து இவர் ஒரு தலைவர். நீ மௌலது குப்பைன்னு சொன்னால் இதை குப்பைன்னு சொல்கிறேன், இல்லைன்னா நான் கூட சொல்ல மாட்டேன் சரியா. டிஎன்டிஜிங்கிற ஒரு குப்பை இயக்கத்துக்கு இவர் ஒரு தலைவர். இவரும் இவர் ஜனாதிபதி மாதிரியும் இவர் ஒரு நாட்டினுடைய முதல்வர் மாதிரியும் இவர்கிட்ட வந்து எப்போ சந்திக்க முன்னனுமதி பெற்று போகணுமா அப்படி ஆதீச சொல்லு. ஒரு ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறதா இருந்தால் இஸ்திகுதான், சலாமுல் இஸ்திகுதான், அனுமதி வேண்டி சலான்னு சொல்லி அனுமதி கிடச்சா உள்ளே போகணும். என்னமோ முன் அனுமதி வாங்கிட்டு தான் போகணுங்கிற ஆதாரத்தை கூடியா நீங்களா ஒரு சரியத்துக்கு மாற்றமாக சட்டத்தை உருவாக்கியலோ நான் கேட்குறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு சரியும் கொடுக்கறது கூடாதுன்னு அதுக்கு ஆதாரத்தை கொடு, அதீச கொடு. வீட்டுக்கு போய் யாருக்கு கடிதம் எழுதினோமோ அவர் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் போய் கொடுப்பது கூடாது, அது ஹராம், அது பெரிய பாவம், அது பெரிய அறிவு கட்டத்தனம், அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி குரான் ஹதீஸ் வந்து ஆதாரத்தை கொடு. சும்மா லைவில் உட்காந்துக்கிட்டு கலந்துரையாடுங்கிற பேரில் உட்காந்துட்டு முட்டாள்தனமாக நீங்கள் உளரலுக்குன்னா வந்து நாங்கள் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டு போன வச்சுருக்கீங்களா? அவன் பக்கத்தில் இருந்த பூம்பூ மாடு வேணால் கேட்கும் சரியா, அவன் பக்கத்தில் உள்ள ஆமாஞ்சாமி வேணால் கேட்கும். அதை கேட்டுட்டு போகிறாள் நாங்கள் கிடையாது. ஒரு ஆள் கடிதம் எழுதியிருக்கிறோம், அவர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் வீட்டில் போய் கொடுக்குறோம், இது சரியத்தின் அடிப்படையில் ஹராம்னு நிரூபி முதல்ல. இவர் வந்து குப்பையன் மௌலது குப்பையன் ஒன்றாம் நம்பர் குப்பை மண்டையில் இருந்துக்கிட்டு நீங்களாம் எங்களை பார்த்து குப்பைங்கிறீங்க. முன் அனுமதி வாங்கணுமா? முன் அனுமதி பெரிய ஜனாதிபதி இவர்கிட்ட முன் அனுமதி வாங்கிட்டு தான் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கணும். நான் நினப்பு உங்களுக்கு அவ்வளோ பெரிய நினப்பு. ஒரு குப்பை இயக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து தலைவராகவும் செயலாளராகவும் உட்காந்துக்கிட்டு சுபான மௌலி பெருமானார் ஈரலக தலைவர். ஏன்டா ஒரு சாதாரண குப்பை இயக்கத்துக்கு நீ தலைவர் வந்துட்டு இவ்வளோ வரத்து வரிய? நாங்கள் எங்கள் உயிரிழு மேலான பெருமானார் சல்லாசம் ஈரலகத்திற்கும் சையதுல் கவுனேன் ஈருலகத்திற்கும் தலைவர் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுடைய புகழ் மாலையை நீ குப்பைன்னு சொல்ற, அதை நாங்கள் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறோம் இருக்கணும். அவங்க கேடுகட்ட இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கிறாரா, அவருக்கு முன் அப்படி முன் அனுமதி வாங்கணுமா? அதுக்கு ஆதாரத்தை கொடு. வீட்டுக்குள்ள போறதுக்கு சலாஞ்சலி உள்ள போறதுக்கு என்ன இருக்குது ஆதாரம் இருக்குது? அது என்ன முன் அனுமதி வாங்கிட்டு தான் அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கணும்னு சொன்னா என்ன கேட்கறேன்? அடுத்து என்ன இந்த ஒரு மிரட்டல், என்ன என்ன மிரட்டல்னு கேட்குறேன். திட்டுறது, அறிவில்லையா, அறிவு வேண்டாமா, கொஞ்சம் கூட அறிவில்லை, அறிவோட செயல்படுறது புத்தி இல்லை, என் வீட்டில் போய் கடிதம் கொடுக்கறது வந்து அறிவு கிட்டத்தனம். உன்பாட்டுக்கு திட்டிட்டு போனால் பத்தாது, ஏன் விவாதத்துக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கிறோம்? அவனுக்கு புறமுதியை காட்டி ஓடுறாங்க, இதை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும். அப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரம் திட்டி விடுவோம். அப்படியாவது நம்ம என்னடா இவ்வளோ போய் திட்டுறாங்களே அப்படி பயந்து ஒதுங்கி நினச்சிட்ருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆள் நினைக்கிறீங்களா? நீ என்ன வேணாலும் திட்டிக்க, எங்கள் உயிரிலும் மேலான பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திட்டிய கூட்டம் நீங்க. எங்கள் உயிரிலும் மேலாக நாங்கள் மதிக்கின்ற பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை அசிங்கமாக பேசிய கூட்டம் நீங்க. இவ்வளவு இழி கூட்டங்களாக இழி பிறவிகளாக இருந்து கொண்டு நீங்க எங்களை சொல்றீங்க. எங்கள் மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்த கூட்டமாக நீங்கள் இருந்து கொண்டு இவங்களுக்கு வந்து அப்படி முன் அனுமதி வாங்கி ஒரு வீட்டு வாசலில் போய் அப்படி நிற்கணுமா? அப்படின்லாம் நிற்க முடியாது. இவர் என்ன செய்வாரா? மிரட்டுறது. என்ன மிரட்டுறது? நாங்களும் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கடிதம் கொடுக்க வருவோம், நாங்களும் நீங்கள் இருக்கிற கோயம்புத்தூரில் இருந்தால் கூட அந்த கோயம்புத்தூருக்கே நாங்கள் வருவோம், எங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆள் இருக்கிறது, எங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆள் இருக்கிறது. என்ன மிரட்டலும் கேட்குறேன்? நான் தூத்துக்குடியில் நான் இருக்கிறேன், வந்து கூடு. என்றைக்கு நாங்கள் மறுத்தோம்? ஏற்கனவே கொடுக்கலையா? தூத்துக்குடி விவாத ஒப்பந்தம் நடைபெறுகிற பொழுது தூத்துக்குடி கிளை வந்து நேரில் கொண்டு கொடுத்துச்சே கடிதம், நாங்கள் மாறி கொடுத்துக்கிட்டோமே, இது நடக்கலையா? ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இவர் லைவ் போடுவாரா நாங்கள் பயந்துருவோம்மா, இவர் நேரில் வந்து கொடுக்க வருவாரா நாங்கள் பயந்துருவோம்மா, நான் எங்கே இருக்கேன்னு பார்த்து எங்கள்கிட்ட வந்து கொடுவேன், யார் வேண்டேன்னா? நான் தூத்துக்குடி தான், தூத்துக்குடி வந்து கூடு. கோயம்புத்தூர் இருக்கேனா, கோயம்புத்தூர் வந்து கூடு. கடிதம் அப்போ உங்கள்கிட்ட இருந்துச்சா அந்த கூடு, வீட்டுக்கு வருவோம் அப்படி அந்த பையன் இந்த 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 படம் காட்டுற வேலை எதுனா உங்களோட வச்சுக்கணும். அல்லது அந்த இந்த இந்த மாதிரி படம் காட்டுறதுக்கு எவன் எவனா பயப்படுறானோ அங்கே அங்கே கொண்டு வச்சுக்கணும். அடுத்து என்ன, இப்போ இந்த இந்த அமர்வில் கூட இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? முன்னுக்கு பின் முரண். என்ன முன்னுக்கு பின் முரணு? வீட்டில் போய் கடிதம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு காரணம் ஏன்னா குரானை பேசி காரணம் தர முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முன்னுக்குப்பின் முரணான காரணம், ஏன்னா மூளை புள்ளம் குப்பையாக இருக்குது, இயக்கமே குப்பை,
நபியை கேவலப்படுத்துகிற இயக்கம், நபி தோழர்களை கேவலப்படுத்துகிற இயக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கேவலமாக விமர்சித்து ஹதீஸை மறுக்கிற இயக்கம், அப்போ இந்த இயக்கம் குப்பையா இல்லையா? சாக்கடைஞ்சிருவோம், அதுக்கு மேலே பூவோன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இவங்க வந்து அந்த 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 இதில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, முன்னுக்கு பின் முரணா. ஏன் வந்து தலைமையகத்துக்கு கடிதம் கொடுக்கணும் தெரியுமா? நீங்கள் வந்து வீட்டில் கொடுத்துட்டா அது வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஏற்கனவே சொன்ன பதிவுனடா, திரும்ப திரும்ப ஓட்ட ரெக்கார்டே ஓட்டிகிட்டு இருக்கியே. அது வந்து ஏற்கனவே போன இதிலே நான் பதிவு சொன்னானே, அது ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் வந்து தலைமையகத்துக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிரும். என்ன ரெக்கார்ட் ஆகாதுன்னு கேட்குறேன். ஆ, நீங்கள் பேசுனதே ரெக்கார்டாகி ஓடிக்கிட்டு இருக்குதே, அப்படி பயந்து போய் நடுக்கிறீங்க. ஐயோ, ரெக்கார்டு போட்டாங்க, ரெக்கார்டு போட்டாங்கன்ட்டு எங்களுக்கு எதை எப்படி ரெக்கார்டு பண்ணு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரெக்கார்ட் ஆகிறது ரெக்கார்ட், நீ ஏன் பயப்படுறேன்னு கேட்குறேன். நான்ல கொடுக்குறேன், ரெக்கார்டு ஓண்டில் இருக்குது. என்கிட்ட ரெக்கார்டு இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் பயப்படுற? நான்ல பயப்படணும். அப்போ எனக்கு எப்படி ரெக்கார்டை ஏற்படுதுன்னு தெரியும். அதான் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஒரிஜினல் தரோம், எங்கள்கிட்ட ஜெராக்ஸ் இருக்குது, நீ ஒரிஜினலை வாங்க போகிற, ஜெராக்ஸில் வந்து கையெழுத்து போட்டு இந்த மாதிரி வாங்கி கொண்டேன், பெற்றுக்கொண்டேன், இந்த தேதியில் பெற்றுக்கொண்டேன், இன்னால் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நீ கையெழுத்து போட்டு சீல் வச்சு எங்கிட்ட தந்துட்டா எங்கிட்ட ரெக்கார்டு? எதுக்கு எதுக்கு தலைமையகத்துக்கு அனுப்புனா தான் ரெக்கார்ட் ஆகும்னு எதுக்கு இந்த பித்தலாட்டம் போய் எதுக்கு இந்த ஏமாத்து வேலை கேட்குறேன். அதான் ஏற்கனவே சொல்லி அதுக்கு தான் பதில் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, மீண்டும் மீண்டும் கலந்துரையாடலுங்கிற பேரில் வந்து அப்படி மூளை அப்படி கழுவுறதா? அதான் உங்கள்கிட்டயே வந்து கழுவி தானே இருக்குது. ஏன் மற்றபடி மற்ற பொதுமக்களுடைய மூளையும் கழுவுறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க? சரி, அடுத்து இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அதாவது இது ஒரு காரணம் சொல்கிறாங்க ரெக்கார்ட் ஆகிறாது இல்லை அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் இவங்க ஏன் வந்து தலைமையகத்துக்கு நாங்கள் வந்து கதில் இப்போ கடிதம் போட சொல்லணும் தெரியுமா? இது ரெண்டாவது இன்னொரு முன்னுக்கு பேர் முரணான காரணம். இந்த இப்போ சொல்ல போகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லெட்டரை கொடுத்துட்டு ஓடிடக்கூடாது இல்லை, சம்சுலுஹா வீட்டில் போய் லெட்டரை கொடுத்துட்டு ஓடிடக்கூடாது இல்லை. கடிதத்தில் வந்து இப்படி கூட எழுதியிருக்கலாம், எப்படி சம்சுலுஹா அண்ணன் அவர்களுக்கு, நான் இப்படி எழுதுவேன்னா, சம்சுலுஹா அண்ணன் அவர்களுக்கு நம்ம சமாதானமாக போயிடுவோம், நீங்கள் வெளியில் போய் சொல்லிடாதே சமாதானமானதை, நான் கொடுத்த கடிதம் கொடுத்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதி வச்சுருக்கலாம். எங்களுக்கு என்ன தெரியும், இதுக்கு ஆதாரம் கிடையாது இல்லை. நீ ஆதாரத்தோடு எழுதுறதா இருந்தால் முறையாக தலைமையகத்துக்கு வெளியிடணும், அதுதான் ஆதாரமாகும் அப்படின்னு ஒரு காரணம். அதாவது இப்போ நான் வந்து அண்ணனுக்கு அனுமதி சமாதானமாக போயிடுவோங்க, நீங்கள் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு நான் கழுதை எழுதியிருப்பேனா? இது முட்டாத்தனமா இல்லையா? எப்படி ஒரு பதில் சொல்கிறதுக்கு கேவலமாக இல்லையா? கடிதத்தை நான் அவருக்கு என்ன எழுத கடிதம் கொடுத்துருக்கேன் என்பதுக்கு அப்படி நான் கொடுத்துட்டு அதுக்கு ஆதாரம் இல்லாமல் போயிடுவேன். ஏன் சம்சுலு உங்களுக்கு ஆதாரம் இருந்தது தெரியலையா? உங்கள் தலைவரையே உங்களுக்கு ஆதாரமாக தெரியலை. நான் கடிதம் கொடுத்தாவிட்ட இருக்குமா இல்லையா? அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட பார்க்க காட்டுவாரா இல்லையா? எப்பா தலைமை தலைவர் என்று கொடுத்துருக்கிறாரு, இந்த கடிதத்தை பார்த்து காட்டுவாரா இல்லையா? அப்போ இந்த கடிதத்தில் நான் என்ன எழுதி வச்சுக்கணும் ஆதாரமாகுமா இல்லையா? நான் அப்படி சம்சுலுகா காலில் போய் உளுந்துருவானா, அப்படி கெஞ்சிருவானா, கூத்தாடிடுவானா, அப்படி சரணடைஞ்சிருவானா, சமாதானமாக போயிடுவோன்னு சொல்லுவானா, கடிதம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லுவானா? இந்த எல்லா வேலையும் உங்கள் சம்சுலுகா வேணால் செய்வார், அதை நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரியா? கடிதத்தை நாங்கள் அப்படி பயந்துருவோம். பயப்படுறாங்க, இதுக்கு நேரில் போய் கடிதம் கொடுக்கணும் கேட்குறேன். அப்போ வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டுங்கிற அடிப்படையில் வந்து முட்டு கொடுக்குறோம், அதுதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. முட்டு கொடுக்குறங்கிற பேரில் உளறி தள்ளுறது. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி பயத்தில் வந்து உளறுறது, தலைமைக்கு கடிதம் அனுப்புறதுக்கு உண்டான காரணத்தை வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுறது. நாங்கள் ஒரு காலம் வந்து அந்த மாதிரி சரணடைகிற கூட்டம் கிடையாது, அப்படி பயந்து ஓடுற கூட்டம் கிடையாது, ஐயா விட்டுருங்க ஐயா கெஞ்சி அப்படி சொல்கிறாள் கிடையாது. உங்கள் தலைவர் வேணாம், சம்சுலுகா வேணாம், ஐயா என்ன கூப்பிடாதையா தலைவர் விவாதத்துக்கு, நானே அப்படி வண்டி ஓடிட்டுருக்கேயா, எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து பிஜே வெளியேற்றின பிறகு தலைவர் ஆகிருக்கையா, ஏன் சின்ன சின்ன பசங்கள்லாம் தலைவர் ஆகணும், நான் தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தேன், இப்போ தான் எனக்கே அந்த தலைவர் பதவியே கிடச்சிருக்கையா, அந்த புலப்புல மண்ணள்ளி போட்டுறாதங்க ஐயா, 50,000-60,000 அப்படின்னு சொல்லி கல் ஐடிகள்னா வந்து சாதாரண பொறுப்பில் பொருளாளர் இந்த மாதிரி சேல பொறுப்பில் இருக்கும்போது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருக்கார் ஐயா, சரவண போவதில் தான் அவர் சாப்பிடுவார் ஐயா, அந்த மாதிரி வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வந்து போலிச்சாமி கள்ளச்சாமி கல் ஐடி ஊமச்சைத்தான் போன்றவர்கள் எல்லாம் பொறுப்பில் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறைய சம்பாதிச்சுங்க ஐயா, இப்போ தான் தலைவருங்கிற போஸ்ட்டில் வந்து நானே சம்பாதிச்சுட்டு இருக்கேன், ஏன் பொழப்பில் மண்ணள்ளி வச்சிடாதீங்க ஐயா அப்படின்ட்டு சம்சுல்லுகா வேண்டுமானால் எனக்கு வந்து கடிதம் எழுதட்டும். சரிங்களா? சும்மா நான் கடிதம் எழுதுறேன் சொல்லி உங்களை, அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு தான் அசிங்கம்,
முறையாக வாதத்தை கூப்பிட்டோமா? ஆ சரி ரைட்டு, இந்த தலைப்பை கூப்பிட்டுருக்காரு, அவர் வந்து சிறுக்கு இருக்கா இல்லையா? ஆ சிறுக்கு இருக்கா இல்லாமல் போவோம். இந்த தலைப்பில் காலங்காலமாக இது உங்களுக்கு எல்கேஜி மேட்ரு தானே, அப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியலையே மூலது. அது எங்கள் கடை உறுப்பினர் கூட பேசுவார், அப்படி தான் சொல்லிட்டு தெரியலையே. எல்கேஜி மேட்ரு தானே, வந்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு பம்மாத்து, எதுக்கு ஓடுறிய? ஆ சிம்பிள், சாதாரண விஷயம். உங்களுக்கு வந்து சிறுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இருக்கா இல்லையா, வாங்க வாதிப்போம். உங்களுக்கு எல்கேஜி மட்டும் சாதாரணம் வந்து வாதிட்டு போயிடலாம், இந்த வரியில் இருக்குது, இந்த வரியில் இல்லை, இந்த வரியில் இருக்குது, இந்த வரியில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சுட்டு போக வேண்டியது தானே. சிம்பிள் மேட்ரை விட்டு போட்டு முட்டு கொடுக்குறது, லைவில் போய் லைவில் போய் முட்டு கொடுத்து எவனாச்சும் அசிங்கப்படுவானா? லைவில் போய் நீங்கள் பேசி எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்கீங்களே. சரி அடுத்து ஒரு கிளையில் ஒன்று கொடுக்குறாங்க, அவங்க நீங்கள் மாநிலத்திலே இது பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நேராக வந்து சம்சுலுக்கா வீட்டில் போய் அவர், நம்ம மாநிலத்தினுடைய ஜூம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, மசூரா வாராந்திர மசூரா நம்ம ஜூம் வழியாகவே மசூரா நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போய் நோட கடிதத்தை கொடுக்குறாரு. அதை கூட லைவில் இருந்தாலும் எப்படி தான் சொல்றாரு, நான் இவருக்கு பயந்துதான் அவர் வந்து போன்ல பேசிக்கிட்டு இருந்தார். இவர் நீ என்னப்ப உனக்கு பயந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? உன்னை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் அல்லாவுடைய கிருப்பினால இந்த கொள்கை அடிச்சு தூள் கிழக்கு இருக்குது. அதெல்லாம் முன்னாடி தர்கா வழிபாடு தலை தூக்கி இருந்த நேரத்துல இருந்த பிரச்சாரம் இது. இன்னைக்கு எதுவுமே இல்லாத நேரத்துல இவரை பார்த்து பயப்படுறாங்க, பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அதனால இவருக்கு அவரு கடிதம் கொடுத்தாராம், பரிதாசனுக்கு கடிதம் கொடுத்தாரோ, உடனே போன் பண்ணி சம்சுலுதான் பேசினாரு. சம்சுலுதா எங்ககிட்டதான் ஆன்லைன்ல இதுல ஜூன் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு, அப்பதான் அவங்க சொன்னாங்க. நாங்க தான் சொன்னோம், தலைமை கண்டு கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் அனுப்பணும். அதை கூட ஒரு என்ன, இவர் ஒரு பேராசிரியரா படிச்சிருக்கிறார், ஏதோ ஒரு ஸ்கூல்ல கூட வந்து ஆசிரியரா இருக்கிறதா கூட போட்டிருந்தாங்க. அரபிக் கல்லூரி, இவர் ஒரு பேராசிரியரா, அந்த அரபிக் கல்லூரியில மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியல. இந்த அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய திறன் இருந்திருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தானே முடிவு எடுக்கணும். ஒண்ணுமே வீட்டுல கொண்டு யாராச்சும் கொடுப்பாங்களா? நான் கேக்குறேன், அப்படி கொடுப்பாங்களா? சரி, வீட்டுலதான் நீங்க கொண்டு கொடுக்கக்கூடிய ஆளா இருந்துச்சுன்னா ஆசிரியர் என்ன பேராசிரியர் அவரு? ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு. சரியா, ஒரு நாகரிக இல்லாத ஒரு மாதிரியான ஒரு பேச்சு தானே பேசுறாரு. அப்துல் ரஹ்மான் பரதேசின்னு சொல்லி மேடையில பேசுறாரு. இவர் எப்படி ஒரு கல்லூரியில வந்து இருக்கிறாரு? நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய நல்லா ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒன்னாதான் இருக்கு. கருத்தை கருத்தாலும் இல்லாம அவர் திட்டாரு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் என்னன்னு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, கொண்டு போய் கடிதம் கொடுக்குறாரா? கடிதம் கொடுத்தா அவங்க கொண்டு போய் நீ தலைமைக்கு அனுப்புங்கன்றாங்க. அதான் கரெக்ட். நீ கடிதம் கொடுத்தன்னா எது வந்து பதிவாகும்? ஒரு போஸ்ட்ல அனுப்புறதா பதிவாகும். நாளைக்கு நீ வந்து அதை ரிகவர் பண்றதா இருந்தா கூட, திரும்ப நம்ம அதனுடைய விஷயத்து தெரியறதா இருந்தா கூட, மெயில நான் அனுப்பிச்சிருக்கிறேன், போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கேன், அந்த ஆதாரங்கள் காட்ட முடியும். ஒரு வீட்டுல கொண்டு கொடுத்தன்னா ஆதாரம் ஆகுமா? ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருக்காரு, அப்பவுமே கொடுப்பியா கடிதம்? ஒருத்தர் பஸ்ல நீனே பஸ்ல போயிட்டு இருக்கிற, இது ஆதாரமாக்குறதுக்கான நிறைய வழிகள் இன்னைக்கு அரசுல இருக்கு. கொரியர் அனுப்பலாம், தபால் அனுப்பலாம், பஸ்ல போயிட்டு இருக்காரு, அவசரமா பஸ் போடுறாங்க. ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, ட்ரெயின்ல போய் கொடுக்க முடியும்? ஒருத்தர் கக்கூசல உட்காந்துருக்காங்க, இதை கூட கேக்குறாங்க மக்கள். கக்கூசல போய் உட்காந்து இருந்தா அப்பவுமே கொடுப்பியா நீ? ஒரு அறிவியல், ஒரு பேராசிரியரா இருக்கிறாரு, இந்த அறிவு கூட இல்லாம எந்த இடத்துல கொண்டு அந்த கடிதங்களை கொடுக்கணுங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லை. சரி, அந்த மாதிரி நீ கொடுக்குற ஆளா இருந்தா அப்ப நாங்களும் அதே மாதிரி வந்தா என்ன பண்ணுவேன்? நாங்களும் என்ன செய்யறோம், எங்களுடைய உறுப்பினர்களை கொண்டு போய் உங்க வீட்டுல போய் கடிதம் கொடுத்தா ஏற்படுவியா? நீ யோசிச்சு பாரு. கொஞ்சமாச்சு அறிவோட செயல்படக்கூடிய அந்த புத்தியெல்லாம் எடுத்துட்டானே எனக்கு தெரியல. வீட்டுல போய் கடிதம் கொடுக்குறாருந்தா நாங்களும் உன் ஏரியா உங்க வீடுல எங்களுக்கு தெரியாதா? எங்க ஆளுக்கு இல்லையா? எல்லா பகுதியிலையும் எல்லா ஊர்களையும் அவங்க எங்கெங்கே கோயம்புத்தூரோ கோயம்புத்தூருக்கும் வந்துருவோம். எந்த பகுதியில் இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுப்போம். அப்படியே நேரம் கிட்ட நேரத்தில் வந்துட்டேன்னு சொல்லி சொல்ற ஒரு நிலையை வந்துடும். அப்போ ஒரு அறிவுபூர்வமாக முன் அனுமதி வாங்காம அங்கே போய் அதை போய் ரெக்கார்டு பண்ணி லைவ் பண்றாருங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ரெக்கார்டு பண்ணிட்டு, ஆடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு, அப்ப நாங்க என்ன செய்வோம்? லைவ் போட்டுக்கிட்டே வருவோம். என்ன செய்வோம்? ஒவ்வொரு உங்க ஆளுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த பகுதியில் கொண்டு லெட்டர் போடும் போது நாங்கள் வீடியோ லைவ் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுக்கிட்டே வருவோம். ஆனால் ஓடாம வரணும், நாங்கள் வந்து சந்திப்போம், களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம், நீ ஓடாத அப்படின்றதான் நம்முடைய இந்த பதிவு. பதிவு இருக்குன்னு சொன்னால் நாம வேற நீ லெட்டர் முறையாக கொடுங்கிறதுக்கு என்ன, நீ வந்து இப்படி கொடுத்துட்டு ஓடிடுவோம் என்னன்னு சொன்னால் கடிதத்தில் வந்து கூட இப்படி இப்படி கூட எழுதிட்டு வாய்ப்பு இருக்கு. சம்சுலுகா அண்ணன் அவர்களுக்கு வந்து நம்ம சமாதானமாக போயிடுவோம்,
நீங்க வெளியில சொல்லி உங்களுக்கு கடிதம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நீ கூட நீங்க எழுதி வச்சிருக்கியா நீ வெளில தெரியும் நீ ஆதாரம் கிடையாதுல்ல நீ ஆதாரத்தோடு எழுதுறதா நீ வந்து முறையா எழுதி அதை வெளியில வெளியிடணும் அது ஒரு விஷயம் அப்ப நம்ம என்ன சொன்னா கடிதம் அப்படி கொடுக்கறது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் கடிதம் கொடுத்துட்டு இந்த ஆள் என்ன பண்றாருன்னா உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி லைவ் எதுக்கு லைவ்னு தெளிவா தெரியுது யாரோ ஒரு கொட்ட குடும்ப இந்த மக்களை வந்து குழப்பறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய எண்ணம் இல்ல இந்த மௌனவாதிகளை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுவா எங்க ஆளு லைவ் பண்ணிட்டாரு எதுக்கு லைவ்னு கேக்குற நீ விவாதிக்கக்கூடிய ஆளு விவாதத்துக்கு கரெக்டான முறையில எங்க ஒண்ணு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பதில் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீ இணையத்திலேயோ வெளியிட்டா கூட ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் ஒரு முறையா உடனே உட்காந்துக்கிட்டு ரூம்ல கொண்டார் ஓடி விட்டார் பயந்து விட்டார் நடுங்கி விட்டார் நல்ல ஒரு மனிதரா இருந்தா அந்த கடிதத்தை அனுப்பிச்சு முறையா அனுப்பிச்சு விட்டு அதை இது பண்ண கூட பரவாயில்லை நாங்க இந்த மாதிரி தயவு செஞ்ச தலைமையை வந்து நாங்க அணுகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது இவரு உடனே லைவ் போட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அடுத்து என்ன விஷயம்னா இந்த லைவ்ல இந்த கூட்டம் இந்த அரை வேக்காடு அறிவு கெட்டவர்கள் நம்மளை பார்த்து சொன்னாங்கல்ல அறிவு கொஞ்சமாவது அறிவு இருந்தா கொஞ்சமாவது மூளை இருந்தா அப்படின்னு பேசுனாங்கல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா கொஞ்சமாவது மூளை இருந்தா அவங்கெல்லாம் இப்படி வந்து முன்னுக்கு பின் முரணா ஒரு லைவ்ல நேருக்கு நேராக ஒரே இதில் பேசும்போது இப்படி பேசுவானுங்களா அதனால இந்த அறிவு கெட்டவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு இந்த லைவ்ல ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கடிதத்திற்கு வந்து இவங்க வந்து நமக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க விவாத அழைப்பு கொடுத்து சம்சுல்லுஹா அவர்களே நீங்கள் வந்து விவாதிக்க வர வேண்டும் உங்களிடம் தான் அறைகோல் விடுகிறேன் ஆனாலும் நீங்கள் வந்து விவாதிக்க வரமாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடிதத்தில் வந்து அவர் பேச்ச முடித்ததாக எழுதியிருக்கிறார் சம்சுல்லுஹா வந்து விவாதத்துக்கு வரமாட்டார்ன்னு சொல்லி இவரே முற்றுப்புள்ளி வைக்கிறார் இவர் முற்றுப்புள்ளி வைக்கலாமா சம்சுல்லுஹாவுடைய பேரனுக்கு பேரன் மாணவனுக்கு மாணவன் என்று கூறி ஓடிவிடக்கூடாது என்று கடிதத்தை வந்து சம்சுலுகா ஓடிடக்கூடாது சொல்லி கடிதத்தை முடிச்சிருக்கிறாரு அப்போ இந்த கடிதத்தை நம்ம பார்த்தோம் அந்த கடிதத்தை பார்த்தாங்களாம் அந்த கடிதத்தில் பாருங்கள் ஒரு கடிதத்துக்கு ரெண்டு பேர் கையெழுத்து போட்டுருக்குறாங்க ஒரு கடிதத்துக்கு ரெண்டு பேர் அத்தாரிட்டியா ஒரு கடிதத்துக்கு ஒரு ஆள் தானே அத்தாரிட்டி ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க உடனே அந்த பக்கத்தில் உள்ள ஆமாஞ்சாமி ஆமாம் ஆமாம் அதாவது இவர் அவரை நம்பலையா அல்லது அவர் இவரை நம்மளையான்னு தெரியல ஏன்னா அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் பேச வாய்ப்பு கிடச்சிருக்குது அதனால் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் பேச வாய்ப்பு கூடியா நானும் கொஞ்சம் வந்து எதையாச்சும் முட்டாத்தனமாக உளறி ஏதாச்சும் வாங்கிக்கிட்டேன் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு இடையில இவர் அவரை நம்பலையா அல்லது அவர் இவரை நம்பலையா இதுவே முதல்ல குழப்பமாக இருக்கு இவர்கள் முறை தவறிய நிலையில் இவங்க வந்து இப்படி செயல்படுறாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சரி இருக்கட்டும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறாரு அந்த காமெடியும் கொஞ்சம் பாருங்க நீங்க வந்து விவாதத்துக்கு வாங்க நான் வந்து என்ன செஞ்சு அறைகோல் விட்டேன் 30-10 அதே மாதிரி நீங்களும் வந்து ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க நீங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அவர் பேசிக்கிட்டு சொன்னாராம் சம்சுல்லுஹா அவர்களே நீங்கள் விவாதத்துக்கு வரமாட்டீர்கள் என்று முடித்தாராம் அவர் பேச்சில் எல்லாத்துக்கும் விவாதத்தை அழைச்சிக்கிட்டு இவரை முற்றுப்புள்ளி சம்சுலுகா அவர்களே நீங்கள் விவாதத்துக்கு வரமாட்டீர்கள் என்று நான் வந்து சொன்னேன் அப்படின்னு அறிவுகள் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமிர்த்துட்டு நீங்க வாங்க உங்களுடைய மாணவர் மாணவருக்கு மாணவர் பேரன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேரை ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிதம் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கிறாரு அப்போ நம்ம இந்த கடிதத்தை பார்த்த உடனே என்ன அந்த கடிதத்துல கூட பாருங்க ரெண்டு பேர் ஒரு கடிதத்துக்கு ரெண்டு பேரு அத்தாரிட்டியா ஒரு கடிதத்துக்கு ஒருத்தருங்க அத்தாரிட்டி ரெண்டு பேர் எழுதுறாங்கன்னா கையெழுத்து போட்டு இவர் அவர் நம்பலையே இல்ல அவர் இவர் நம்பலையான்னு தெரியல அது தெரியல இது வந்து வேற ஒரு லெட்டர் பேடுல இவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு இவர் அந்த இயக்கத்துல எதுவும் பொறுப்புல இருந்தா பிரச்சனை கிடையாது ஒண்ணு ரெண்டாவது வந்து ரெண்டு பேரு என்ன செஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதுவே முதல்ல குழப்பமானது இவங்க அந்த ஒரு முறை தவறிய நிலையில் இவங்க வந்து செயல்படுவாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்ப இந்த காமெடி நீங்க பாத்திருப்பீங்க தானே
என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம வந்து விவாத அழைப்பு கொடுத்துருக்குறோம், சம்சுலுகாவை தான் வரணும், அவர் தான் மாநில தலைவர், நீங்கள் வந்து இவ்வளோ காலம் நான் அழைச்சும் ஆனால் நீங்கள் விவாதத்துக்கு நான் வரமாட்டீங்க அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், முடிக்கிறேன். அதை இவர் விமர்சிக்கிறாராம், இவரே முற்றுப்புள்ளி வைக்கிறார் பாருங்கள். என்ன சொல்ல வர்றாரு, நான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதான் இவர் வரக்கூடும். அப்போ யார், நீங்கள் இவர் முற்றுப்புள்ளி வச்சு விடுங்க, இவர் சம்சுலுகானா வரமாட்டார், அவருக்கு அந்த தகுதினா இல்லை, அவருக்கு அந்த அறிவுனா இல்லை, அதனால் நாங்கள் வேற ஆளை வச்சுக்கிறோம், அந்த முற்றுப்புள்ளி நாங்கள் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி வைங்க, தெளிவாக சொல்லிட்டு வச்சுட்டு போங்க, சும்மா மூடி மறைச்சிட்டு போகக்கூடாது. நான் வரமா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்ல, நான் அவரை தான் கூப்பிடுறேன், ஆனால் அவருடைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவர் வர்ற மாதிரி ஆள் இல்லை, அவர் வரலை அப்படின்னு உறுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னால் முடியலைன்னு அவர் ஓப்பனாக சொல்லணும், சரிங்களா. அவர் சொல்லலையா, அவருக்கு முட்டு கொடுக்குறேங்கிற பேரில் நீங்கள் அந்த முற்றுப்புள்ளி வைங்க, சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடிதத்தில் வந்து ரெண்டு பேர் எப்படி கையெழுத்து போடலாம், ரெண்டு பேர் அத்தாரிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு கேள்வி ஏன் கேட்குறேன், இது முட்டாத்தனமே இல்லையா அந்த கேள்வி. ஆ, எஸ்ஒஎஃப் என்கிற அந்த அமைப்பு கடிதம், அவங்களுடைய அந்த லெட்டர் பேடு, அந்த லெட்டர் பேடில் வந்து நான் கடிதம் எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த கடிதத்தில் வந்து அந்த அமைப்பு வந்து கடிதத்தை நான் பயன்படுத்துகிறேனே, அவங்க அமைப்புடைய அனுமதி பெற்று தான் நான் அந்த கடிதத்தை பயன்படுத்துகிறேனா இல்லையா, அதுக்கு ஆதாரம் வேணுமா இல்லையா. அப்போது அந்த அதுக்கு ஆதாரத்துக்கு தான் தலைவர் கையெழுத்து போடுறார், போட்டு சீல் வைக்கிறார், இந்த லெட்டர் பேடில் இவர் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்ல, இதுக்கு நாங்கள் வந்து அத்தாரிட்டி, எங்கள்கிட்ட வந்து அனுமதி பெற்று தான், எங்களுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த கடிதம் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு அவர் அத்தாரிட்டி, அவர் கையெழுத்து போடுறார். இந்த கடிதத்தில் வந்து சம்சுலுஹாவுக்கு வந்து விவாத அழைப்பு கொடுத்து யார் எழுதுறா கடிதம், கடிதம் நான் எழுதுறேன், முஸ்தபா மசலஹி நான் எழுதுறேன், நான் எழுதினேன் என்பதற்கு இப்படிக்குன்னு சொல்லி போட்டு என் கையெழுத்த போட்டேன், இதில் என்ன மார்க்கத்துக்கு முரண், அதை சொல்லு. எதா இருந்தாலும் குரான் ஹதீஸ் பிரகாரம் தான் சொன்னீங்கல்ல, இதில் குரான் ஹதீஸுக்கு முரணம் இங்கே என்ன இருந்துச்சு, அதை நிரூபிச்சுட்டு போப்பா. சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு குரான் ஹதீஸ் பிரகாரம் தான் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்போம்ல. ஒரு கடிதத்துக்கு வந்து ரெண்டு கையெழுத்து இருக்கக்கூடாது, அது வந்து குரானுக்கு முரண், அது ஹதீஸுக்கு முரண், சரியத்துக்கு முரண் சொல்லு. சும்மா வந்து அதாவது லைவில் லைவ் கிடச்சிட்டு என்பதுக்காக வேண்டி ஒரு கலந்துரையாடல ஒருத்தனை கழிவு ஊத்தணும் என்பதுக்காக வேண்டி சும்மா உட்காந்துட்டா நீங்கள் கழிவு ஊத்தப்படுவீர்கள், கமா ததீனு துதானு, சரிங்களா. நீங்கள் எவ்வாறு நடப்பீர்களோ அவ்வாறு தான் நடத்தப்படுவீர்கள், முதல்ல அதை விளங்கிக்கங்க. கழிவு ஊத்துறாங்களா, ஒரு கடிதத்துக்கு இப்படி ரெண்டு பேர் அத்தாரிட்டி, இதுனா ஒரு குறையாக கேட்குறேன், இது ஒரு பிரச்சனையாக கேட்குறேன், இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, இது பிரச்சனையே கிடையாது என்பதை வந்து அவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை அந்த மேட்ரை முடிக்கும் போது சரி இருக்கட்டும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னே முடிக்கிறாங்க. சரி, ஒரு கடிதத்துக்கு வந்து ரெண்டு பேர் வந்து கையெழுத்து போடுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல, அப்படிக்கு அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்தீங்க, அதுக்கு எதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம், என்னடா நம்மளை அரை மணி நேரம் பேச விட்டாங்க, என்னடா பேச, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எப்படி நிற்கிறோன்னு முட்டு கொடுக்கறது, என்ன செய்ய எதையாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது, அதை வந்து ஒரு பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்கிய ஒன்று. சரி, நீங்கள் கேட்குற மாதிரி அதே கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கலாம்ல, ஒரு கடிதத்துக்கு எப்படி ரெண்டு பேர் கையெழுத்து போடலாம் சொன்னால், இந்த கலந்துரையாடல் செய்தவர்கள் இருக்கீங்கல்ல, எத்தனை பேர் கலந்துரையாடல் பண்ணீங்க, ரெண்டு பேர், அதில் ஒரு ஆள் பேர் என்ன, இ ஃபாரூக், இன்னொரு ஆள் பேர் என்ன, ஐ அன்சாரி, சரிங்களா. ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருடைய பதவி என்ன போட்டிருக்கு, ரெண்டு பேருமே மாநில செயலாளர் டிஎன்டிஜே, ஏன்னா ஒரு இயக்கத்துக்கு ஒரு செயலாளர் தானே இருக்கணும், இ ஃபாரூக்கும் மாநில செயலாளர் டிஎன்டிஜே, ஐ அன்சாரி மாநில செயலாளர் டிஎன்டிஜே, ஒரு இயக்கத்துக்கு எதுக்கு ரெண்டு செயலாளர்னு கேட்குறேன், கேட்டா உங்கள்கிட்டயே இவ்வளவு இதை வச்சுக்கிட்டு இனி எதை குறை சொல்றி, அதை விட பெரிய குறை உங்கள்கிட்ட இருக்குது, இது குறையே இல்லை, ஒரு கடிதத்தில் இரண்டு பேர் கடிதம் கையெழுத்து போட்டது குறை இல்லை, சரியத்துக்கும் முரண் இல்லை, குரான் ஹதீஸுக்கும் முரண் இல்லை, இது குறையே இல்லை, நீ அதை குறைன்னு சொல்ற, ஆனால் அதை விட பெரிய குறை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, ஒரு இயக்கத்துக்கு வந்து ரெண்டு செயலாளராம், இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன் ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் வந்து கோமால இருந்து எஞ்சி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா. கோயம்புத்தூர் விவாதம் நடந்துச்சா இல்லையா, அந்த விவாத ஒப்பந்த கடித பரிமாற்றம் செய்யப்பட்டுச்சா இல்லையா, அப்போ இந்த எஸ்ஒஎஃப் சார்பாக தானே நான் விவாதம் பண்ணேன்,
அந்த எஸ்ஐஎஃப் கடிதத்தில் உங்களுக்கு கடிதம் கொடுத்தோமே, அந்த கடிதத்தில் என் கையெழுத்தும் இருக்கும். சரிங்களா, ஒரே கடிதத்தில் தான் சொல்கிறேன், என் கையெழுத்தும் இருக்கும். வேற என்ன, அந்த எஸ்ஐஎஃபினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க, அவருடைய கையெழுத்தும் இருக்கும். நீங்கள் பாருங்க. பார்த்துருப்பீங்களா, அப்போ கோயம்புத்தூர்லேயும் அந்த வளமை தான், ஏற்கனவே உள்ள வளமை. அப்போ எல்லாம் இது குறையாக வரல, இப்போ எதுக்கு இது குறையாக வருதுன்னா, இவனோட பேசுகிறதுக்கு சரக்கு இல்லை, வாதம் பண்ண தான் சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா கலந்துரையாடல் பண்ணுறதுக்கும் சரக்கு இல்லை. அதனால் குறையே இல்லையா, நம்ம குறையாக ஆக்குவோம், அதை ஒரு விவாத பொருளாக ஆக்குவோம், ஆக்கி எதையாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி லைவில் வந்து அசிங்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த டிஎன்டிஜே கூட்டம் என்பதையும் இவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம், அது என்னது, சம்சுல்லுஹாவை வந்து விவாதத்துக்கு நான் அழைச்சிருக்கேன். சரிங்களா, என்ன அவர் வரலை. சரிங்களா, அதுக்கு அவர் சொல்கிறார், உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வேற ஆளை வர வச்சுக்கோங்க. அதாவது என்னை பார்த்து அவர் சொல்கிறார், சம்சுல்லுஹாவை நீங்கள் கூப்பிடக்கூடாது, உங்களுக்கு வந்து விவாதம் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் வேற ஆள் என்ன செஞ்சுக்கங்க வச்சுக்கோங்க என்கிற கருத்தில் ஒரு செய்தி பேசுகிறேன், என்ன பேசுகிறான்னு சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், சம்சுல்லுஹா தான் வந்து விவாதிக்க வரணும் அப்படிங்கிறாரு. சம்சுல்லுஹா தான் விவாதிக்கணும்னு ஏதாச்சும் இருக்குதா நான் கேட்குறேன். பக்கத்தில் உள்ள ஆமாஞ்சாமி கேட்குறாரு, கொள்கையை விவாதிக்கிறியா ஆள்கிட்ட விவாதிக்கிறியா, உனக்கு கொள்கை முக்கியமா ஆள் முக்கியமா, ஆளாக உனக்கு முக்கியம். நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு கொள்கை தான், ஆள் ஒரு மேட்டரே கிடையாது. தலைவர் சம்சுல்லுஹா இப்போ இருப்பார், நாளைக்கு போயிடுவார், இப்போமே தூக்கி விட முயற்சி பண்ணிட்டாலும், தலைவர் சம்சுல்லுஹா இப்போ இருப்பார், நாளைக்கு போயிடுவார். இங்கே ஆள் மேட்டர் கிடையாது, யாரை வேண்டுமானாலும் அனுப்புவோம், சின்ன பையனை கூட அனுப்புவோம். அப்படி அனுப்புனா மார்க்கத்தில் என்ன தப்பா, இங்கே மொத்தம் மார்க் வருது பாருங்கள், மார்க்கத்தில் என்ன தப்பா, மார்க்கத்தில் வந்து யார் விவாதித்தாலும் கருத்து தான் மேட்ரு, அப்படி தானே. பக்கத்தில் ஆமாஞ்சாமி அப்படி முழிக்குது, அப்படி தானே. சரி, உங்கள் தரப்பில் நீங்கள் வரத்துக்கு பயமாக இருக்குதா, வேறு ஆளை வர சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் சம்சுல்லுஹா தான் வரணும்னு இருந்தால் சம்சுல்லுஹாவை வருவாங்க, அல்லது வேறு ஆட்கள் வருவாங்க, யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்க விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த லைவில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. அதை முதல்ல பாருங்கள். இதில் பாருங்கள், சம்சுல்லுஹா தான் வந்து விவாதிக்க வரணும் அப்படிங்கிறாரு. நீ பார்த்து பார்த்துருப்பீங்கல்ல, சம்சுல்லுஹா விவாதிக்க வருவாரா அப்படின்னு கேட்கிறாரு. சம்சுல்லுஹா தான் வந்து விவாதிக்கணும்னு எல்லாம் இருக்குதான். நான் கேட்கிறேன், இப்போ கொள்கையை விவாதிக்கிறியா இல்லை ஆளை விவாதிக்கிறியா, உனக்கு கொள்கை முக்கியமா ஆள் முக்கியமா, ஆள் ஆளை உனக்கு முக்கியம். எங்கே நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு வந்து கொள்கை தான், ஆளுக்கு இங்கே மேட்டரே கிடையாது. தலைவர் மாறுவாங்க, சம்சுல்லுஹா இப்படி பொறுப்பில் இருக்கிறாங்க, வேறு தலைவர் வேறு அடுத்து வருவாங்க, இங்கே ஆளுக்கு மேட்டரே கிடையாது. ஆளுக்கோ தாய்க்கோ மேட்ரு கிடையாது, நமக்கு கொள்கைதான் மேட்ரு. யார வேணாலும் சின்ன பையனை கூட அனுப்புவோம், சின்ன சிறு வயதுல உள்ள திறன்பட்ட ஆள் இருந்தா அவங்கள வச்சு நம்ம வேலைக்கு தப்பா, மார்க்கத்தை தப்பா, மார்க்கத்துல என்ன தப்பாங்க. அதாவது மார்க்கத்துல வந்து யாரு விவாதிச்சாலும் அந்த கருத்து எது வருதோ அதுதான் மேட்ரு, அப்படிதானே. உங்க தரப்புல நீங்க வரது பயமா இருக்குதா, வேற ஆளும் வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தேவை ஆள் இல்ல. ஆமா, கொள்கை தான் அசத்திய கொள்கைன்றதை நிரூபிப்போம். ஆமா, உங்களோட திறன்பட்ட ஆள் விவாதிக்க வருவாங்கன்னு சொன்னா அவங்களே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல என்ன என்னால விவாதிக்க முடியாது, இதெல்லாம் பெரிய ஆள் வந்து வாதிக்கணும், அது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நாங்க எங்களுக்கு சமசுலுதானே வரணும்னு இருந்தா சமசுபாவை வருவாங்க, இல்லைன்னா வேற வேற ஆட்கள் வருவாங்க. கொள்கை தான் முடியும் தவிர ஆளுக்கு இங்க மேட்டரே கிடையாது. ஆனா ஆளை வச்சுதான் வந்து விவாதிக்கப்படும்னா அதுவே விவாதிக்கப்பட வேண்டிய வேண்டும். அப்படியே மார்க்கத்தினுடைய தூதுவரை வந்து இங்க வந்து இது பண்றாங்க. தூதுவரா தூதுவரை கேட்கலாம். இது வந்து கொள்கையை சொல்றது தானே. யாரு வந்து அறிந்திருக்கிறார்களோ அவங்க விவாதிப்பாங்க. அப்ப ஜமாத்தின் சார்பாங்க அது தெளிவா நம்ம என்ன செஞ்சிட்டோம், விவாதிக்கிறதுக்கு யாருக்கு இருக்கிறோம் முடிவு பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாச்சு. சரி, இப்ப இதை பார்த்துருப்பீங்க. அதாவது சம்சுலுஹாவை தான் விவாதத்தை கூப்பிடுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொள்கையை விவாதிக்க வரீங்களா ஆள்கிட்ட விவாதிக்க வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கொள்கை எங்கிருந்து உருவாகும், ஆள்கிட்ட இருந்தால் உருவாகும். உங்கள் கொள்கை குப்பை கொள்கை இருக்கிறது இல்லை, அந்த கொள்கையை யார் உருவாக்கி வச்சிருக்கா, உங்கள் ஆட்கள் தான். அப்போ உங்கள் ஆட்கள் உருவாக்கி வச்சிருக்கும் போது அதில் மூத்த தலைவர் இவங்கெல்லாம் வந்து பிஜே கூட உள்ள ஆட்கள் மூத்த தலைவர்கள் சரிங்களா. இந்த மாதிரி வழிகட்ட கொள்கைகள்லாம் இவங்கெல்லாம் ஆரம்பத்தை சேர்ந்து உருவாக்குனது தானே. இப்போ அந்த மூத்த தலைவர் தானே இப்போ வந்து டிஎன்டிஜேங்கிற இயக்கத்துக்கு என்ன செய்யற தலைமை தங்குறாரு, தலைவராக இருக்கிறாரு. எனவே கொள்கையை உருவாக்குறதே இந்த இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி புதிய புதிய கொள்கையை உங்களை மாதிரி கேடுகட்ட கொள்கை இருக்கிறாரு உங்கள் ஆட்கள் தான். அந்த ஆட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பதவியில் பொறுப்பில் இருக்கிற ஆள் உங்கள் சம்சுலுகா. எனவே இங்கே கொள்கை ஆள் ரெண்டு பேரும் தான் சரிங்களா. கொள்கையிட்ட விவாதிக்க போறீங்களா, ஆள்கிட்ட கொள்கையை மட்டும் தனியாக வச்சுக்கிட்ட விவாதிக்க போகிறோம், அந்த கொள்கையை விவாதிக்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா. அந்த ஆளை தான் நான் யாரை சொல்கிறோம், சம்சுலுவாவை சொல்கிறோம், வந்து உட்காரங்கிறோம். அவருக்கு வந்து தேவையா இல்லை, எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு இடையில கொஞ்சம் உதவிக்கு ஆள் தேவை அப்படின்னு சொன்னால் யாராச்சும் வச்சுக்க, யார் வேண்டங்கிறா, அவரை வர சொல்லுங்கள் முதல்ல விவாதத்துக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தரப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வேற ஆளை வர சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு பயம் கேட்குறேன், இதை அப்படி திருப்பி பிள்ளை அங்கே போடுங்க. சம்சுலுஹாவுக்கு பயமாக இருந்தால் வேற ஆள் நாங்கள் போடுறோம் அப்படின்னா சொல்லுங்கள். அவர் பயப்படுறாரு, அவருக்கு விவாதிக்க தெரியலை, நடுந்துறாருன்னு அவர் விட்டுறோம், ஒரு வாரம் மதிக்கு போட்டுருவோம். பத்தோட பதினொன்று ஏற்கனவே வச்ச லிஸ்ட்டில் இப்போது நாங்கள் வச்சிட்றோம். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா வேற ஆளை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ சம்சுலுஹாவை நான் கூப்பிடுறேன், அவர் வரமாட்டுக்காரு, அப்போ அவர் பயப்படுறாரா, அந்த கேள்வி வருமா இல்லையா. ஏங்கையா அவர் லைவில் போய் உங்கள் தலையில் போட்டு நீங்களே இவ்வளோ அசிங்கப்படுத்துறீ. உங்களுக்கு பயமாக இருந்தால் வேற ஆளை வைங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சம்சுலுகா வரத்துக்கு பயப்படுறாரு. அதனால தான் அவர் வேற ஆளை வந்து என்ன செய்கிறாரு, நீ போ நீ போண்டு என்ன செஞ்சிட்ருக்கிறாரு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா. அப்படி அப்புறம் என்ன, நாங்கள் நாங்கள் சின்ன பையனை கூட அனுப்புவோம் அப்படிங்கிறீங்க. சின்ன பையனை கூட வந்து அனுப்புவோம், அவருக்கு வாதிக்க தெரியும், ஆனால் எங்கள் சம்சுலுகாவுக்கு வாதிக்க தெரியாது அப்படி சொல்ல வரையில. அப்போ உங்கள் அது உங்கள் தலைவரை நீங்களே அவமதிக்காதீங்க. நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், நாங்கள் கண்ணியமாக தான் பேசுகிறோம், கண்ணியமாக தான் கடிதம் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. நீங்கள் வந்து எங்களை விட பன்மடங்கு நீங்கள் என்ன செய்ய அவர் வந்து அசிங்கப்படுத்திட்டுருக்கீங்க. ஒன்று கடைசியில் நீங்கள் இதை எப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்க விவாதிப்பாங்கன்னு இருக்கீங்க. அப்போ சம்சுலுகா வரவே மாட்டார், வரவே இல்லை, அவர் வரவாருன்னு சொல்லவும் இல்லை. அப்போ சம்சுலுகா விவாதிக்க வரவில்லை என்றால் அவருக்கு அறிவில்லை அப்படின்னு நீங்கள் லைவில் பேசியிருக்கீங்க, அவ்வளோதான். சம்சுலுகா நான் விவாதத்தை கூப்பிட்டுருக்குறேன், அவர் விவாதத்திக்க வரலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்க தான் விவாதிப்பாங்க அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சரிங்களா. நான் வாதத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அவர் வாதத்துக்கு வரலைன்னு சொன்னால் அவருக்கு அறிவில்லை, அதனால் வாதிக்க வரலை. உங்கள் கூற்று பிரகாரம், உங்களுடைய கலந்துரையாடல் பிரகாரம், நீங்கள் வந்து கழுவி உடித்தது ஊற்றுனது உங்கள் தலைவரைத்தான் என்பதை இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம். சரி, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநில செயலாளர் அவர் வந்து முஸ்தபா வந்து ஒன்றாம் நம்பர் ஓட்டாண்டி, இவர் என்ன தெரியுமில, இவர் ஒன்றாம் நம்பர் ஓட்டாண்டி ஓட்டாண்டினா அப்படின்னா என்ன தெரியுமா, ஓட்டாண்டினா ஓடி போகிற ஆள். அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா, இவர் வந்து விவாதிக்க சம்சுலுகா தான் வரணுங்கிறாரு, இதுவே ஓடுறதுக்குண்டான வேலையா இல்லையா, சரியா தானே. பக்கத்தில் ஆமாம் ஜாமி, ஆ ஆம் ஆமாம். சரி, இவ்வாறு அழைப்பது சம்சுலுகா தான் வர வேண்டும் என்று அழைப்பது வந்து ஒன்று பெருமையின் உச்சகட்டமாக இருக்க வேண்டும், அல்லது ஓடுறதுக்குண்டான வழியாக இருக்க வேண்டும். ஓடுறதுக்கு எந்த கதவு திறந்திருக்குன்னு அவர் பார்க்குறாரு, சம்சுலுகாவை அழைச்சா ஓடிடலாம். ஏன்னா தலைவரோட விவாதிக்கிறதுக்கு, சம்சுலுகா தலைவரோட விவாதிக்கிறதுக்கு டிஎன்டிஜி அனுமதிக்க மாட்டாங்கல்ல.
அவங்க ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்கல்ல, இவங்க அந்த வழியா திறந்து ஓடிடலாம், இல்லைன்னா ஓடிவிட்டார் ஓடிவிட்டார்னு சொல்லிக்கிட்டே ஓடிடலாம் என்ற கதவு திறந்திருக்கு. நம்ம எங்க ஓடணும்? நாம ஓடுறதா இருந்து இந்த நிகழ்ச்சியே தேவையில்லையே, இந்த லைவ் நிகழ்ச்சி. நீங்க எங்க போனாலும் நாம் விடுறதா இல்லை, நீ ஓடினாலும் நாங்கள் விடுறதா இல்லை, இல்லைன்னு வச்சுக்கோ. என்னன்னா ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி நீ ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறேன்னா பார்த்துக்க. உன்னை வந்து நீ வா நான்டு ஒருமையில் நான் பேசுகிறேன் பத்தியா, அது நானாக பேசலை அப்படி பேச வச்சுருக்கீங்க. அவர் அப்படி பேசியதால தான் நம்ம அப்படி இவரை வந்து ஒருமையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், மரியாதை இல்லைன்னா மரியாதை வராது. உண்மைதானே, உண்மைதானே அது? ஆமாம் ஜாமி, ஆமாம். அவர் ஐயோ பாவம், அவரை கொண்டு உட்கார வச்சு. சரி, அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடிவிட்டார்கள் 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 என்று சொல்லிக்கிட்டு ஓடி போய்கிட்டே இருக்கிறார் இந்த முஸ்தபா. யார் ஓடுனா? எங்கள் ஜமாத்து பொறுத்த மட்டும் இல்லை, கொள்கையை அடிப்படையில் எவ்வளோ பெரிய ஆளையும் எதிர்த்து நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க தானே, எவ்வளோ பெரிய ஆளையும் அடித்து தூள் கிடப்புற தூள் கிடப்புறத யாராக இருந்தாலும் அடித்து நொறுக்கிடுவோம். அதில் எங்களுக்கு எந்த பின் வாங்குதலும் கிடையாது. இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்க. என்ன தெரியுங்களே, இவர் ஒன்னா நம்பர் ஓட்டாங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல, சொல்லுவாங்க ஓட்டாங்கிலின்னா ஓடி போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அந்த அப்படிதாங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து விவாதிக்கிறதுக்கு ஆள் நீங்க தான் வரணுங்கிற, இதுவே ஓடுறது கூடாது வேலை. சரியா, விவாதிக்கிறதுக்கு இவர் தான் வரணும், குறிப்பிட்ட பர்டிகுலர் இவர் தான் வரணும்னு சொன்னா அதுவே ஒண்ணு பெருமையினுடைய உச்சகட்டமா இருக்கும். நான் இவர்கிட்ட தான் விவாதிப்பேன் அப்படிங்கிற மமதை ஏறி இருக்குங்களா, அந்த மாதிரி ஆளா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா ஓடுறதுக்குள்ளான ஒரு வழி, என்ன வழி இருக்கு, எத்தனை கதவு திறந்துருக்குன்னு பாத்துக்கிறது. சம்சுருதா வளைச்சா ஓடிடலாம். ஏன்னா இந்த தலைவரோட வாரி இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஜமாத்துல வந்து அவங்க நினைச்சுவாங்க, ஒரு நெறி வச்சிருப்பாங்க, யாருக்கு யாரு அதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு மசோதா பண்ணி யாரு எங்க யாருக்கோட விவாதிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. இவரு என்ன செய்யலாம், அந்த வழியா திறந்துருக்கும், நம்ம ஓடிடலாம். இல்லைன்னா என்னன்னா, நம்ம வந்து ஓடிவிட்டார்கள் ஓடிவிட்டார் நம்ம சொல்லிக்கிட்டே ஓடிடலாம். அந்த கதவு திறந்துருக்குது, ஓடிவிட்டார்கள் நம்ம இங்க ஓடணும். எப்படி இருக்கிற நீ வாங்குறதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, அவர் அப்படி பேசிருக்கிறார் அதுக்குதான் நான் சொல்ல வரேன். சரியா, ஏன் அப்படி பேசிருக்கிறாரு? அவர் அப்படி பேசினதுனாலதான் நம்ம அந்த மாதிரி பேச வேண்டியது. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், மரியாதை இல்லைன்னா மரியாதை வராது, தானே உண்மைதானே அது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஓடிவிட்டார்கள் 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 சொல்லிட்டு ஓடி போய்கிட்டே இருக்கிறாரு. யார் ஓடுனா? மாத்தியை பொறுத்த மட்டும் இல்ல, கொள்கையின் அடிப்படையில எவ்வளவு பெரிய ஆலையை நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கும். பார்த்து கண்ணு முன்னாடி பாத்திருப்பீங்க தானே, எவ்வளவு பெரிய ஆலையா அடி தூள் கலப்புறது என்ன, கொள்கை தான் இங்க வென்றுகிட்டு இருக்குது. இங்க ஆளுக்கு மேட்டரே கிடையாது. அதனால எங்க என்னமோ ஆள் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. எந்த யாரா இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவோம் சத்தியத்தின் அடிப்படையில். அதனால எங்களுக்கு ஒரு பின் வாங்குதலும் கிடையாது. இது ஒரு விஷயம். சரி, பாத்துட்டீங்களா? ஒன்னா நம்பர் ஓட்டாண்டி யாரு அவர் சொல்ற காரணம் சொல்றாரு முஸ்தபா. ஒன்னு ஏன் தெரியுமா? சம்சுலுகா தான் வரணுங்கிறார், அதனால இவர் ஒன்னா நம்பர் ஓட்டாண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சுலுகா விவாதிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அவருக்கு விவாதிக்க திறன் இல்லை, அவர்கிட்ட சரக்கு இல்லை, அவர் விவாதிக்க வரமாட்டார் அப்படின்னா விவாதம் நடக்காது, அப்போ ஓடிடலாம் தானே. எனவே ஒன்று நம்பர் ஓட்டாண்டி யாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ விவாதிக்க அவர் வராட்டால் விவாதம் நடக்காது அப்படின்னு நீ முடிவு பண்ணதே முதல்ல தப்பு. ஒன்று, ரெண்டாவது அவர் விவாதிக்க வரலை அப்படின்னு சொன்னால் முதல் ஓட்டாண்டி யார்? முதல் ஓட்டாண்டி யார்? அப்போ வந்து ஓட்டாண்டி யார் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஒன்று, ரெண்டாவது சம்சுல்லுகாவை அழைச்சா ஓடிடலான்னு முஸ்தபா நினைக்கிறாரு. அதுக்கு அவரே காரணம் சொல்றாங்க. ஏன்னா சம்சுல்லுகா தலைவரோட விவாதிக்கிறதுக்கு டிஎன்டிஜி அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ டிஎன்டிஜி காரணம் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. என்ன முடிவு பண்ணி வச்சாச்சு? சம்சுல்லுகாவை நம்ம அனுப்பிட்டா சோழி முடிஞ்சிரும். அவருக்கு என்ன இல்லை, சரக்கு இல்லை, விவாதம் செய்யறதுக்கு அறிவு வேணுமே. அவருக்கு அந்த அறிவு இல்லையே. நம்ம ஜமாத்துல சின்ன பையனுக்கு அறிவு கூட நம்ம தலைவருக்கு இல்லையே.
அவர் இப்போ எப்படி என்ன செய்யறது, விவாதத்துக்கு அனுப்புறது, அப்போ நம்ம முடிவு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு உங்க தலைவரை கேவலப்படுத்துறீங்களா? சம்சுலுஹாவை அழைச்சா ஓடிடலாம்னா நான் என்ன கேட்குறேன், அவரை அழைச்சா ஓடிடலாம் ஏன் சொல்றீ, அவர் வர சொல்லுங்களா, நான் ஏன் ஓட போறேன், தெளிவுதானே இருக்கிறேன், அப்போ ஓட போறது யாரு, அவர் வரட்டுங்க, வந்த வாதிக்க தெரிய தயாராகன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இப்போ நான் ஓடக்கூடாது நீ முடிவெடுக்கிறீங்க, எல்லா கதையும் நான் திறந்து திறந்து ஓடுறேன்னு சொல்றீங்க, நீ கதவு மூடுங்களேன், ஒரு காலில் ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓடுறதா இருந்தா நீ கதவு மூடி விடுங்க, எப்படி மூடணும், சம்சுலுஹா வர வைக்கணும், அதானே கதவு, அந்த கதவை மூடிட்டா ஓட முடியாது இல்லை, ஏன் வர சொல்லுங்களேன், சம்சுல்லுஹா தயார், அதை சொல்றதுக்கு துப்பு இல்லை, நான் அதை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட்டு போட்டு இவர் நாங்களை விடுறதா இல்லையா, நீ ஓடினாலும் நாங்கள் உங்களை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே சம்சுலுஹாவோட யாரையும் விவாதிக்க அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎன்டிஜி சொன்னதிலிருந்தே சம்சுலுஹா வந்து விவாதிக்க வரமாட்டார் அப்படின்னு சொல்லி டிஎன்டிஜி தலைமையகம் சொன்னதிலிருந்தே ஓட்டாண்டி யார், டிஎன்டிஜியினுடைய மாநில தலைவர் தான் என்பதை லைவ் போட்டு கேவலப்படுத்தியிருக்கிறாங்க இவங்க கழிவு குடிக்கிற பெயரில். அந்த விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து ஒரு விஷயம், இந்த ஆமாஞ்சாமி இருக்குதே இந்த கலந்துரையாடலில், இந்த ஆமாஞ்சாமி வந்து அவர் ஏதோ பேசணும்ல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் ஏதோ பேசுங்கிற பேரில் முஸ்தபாவை ஓட விடாமல் அவரை மக்கள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் நான் சொல்லிடுறேன், இந்த முஸ்தபா மசூதி இருக்கிறார்ல, அவர் ஓடிடாமல் அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை கூட இந்த மக்கள் பார்க்கணும். இது என்னென்ன மௌலிது சம்பந்தமான விவாதமாக இருக்கிறதோ எல்லா மௌலிது சம்பந்தமாகவும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருப்போம். அந்த பஜனை பாடல்களை அல்லாஹ்வின் தூதர் காட்டி தரலை, அந்த சத்தியத்தை நிலைநாட்ட இந்த விவாத அறைகூவலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்றுக் கொடுக்கிறது. அவர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த விவாதத்துக்கு வர வேண்டும், அவர் வராமல் போனாலும் பொதுமக்கள் அழைத்து வரக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டா போதுன்னு அவர் சலாத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. சரிங்களா? அதாவது விவாதத்துக்கு வந்து வராமல் ஓடிடாமல் மக்களிடம் வந்து அழைச்சிட்டு போகணுமா? சரிங்களா? இவங்க வந்து விவாதத்துக்கு வந்து ரொம்ப தயாராக இருக்கிறாங்களாம். அதாவது இதுக்கு என்ன பதில் சொல்ல, சிரிப்பு இருக்குது. பகிரங்கமாக நம்ம வந்து விவாதத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், சம்சுலுஹா இன்னும் வராமல் ஓடி ஓடு ஓடுன்னு ஓடிட்டுருக்கிறாரு. அவர் ஓடுறதை முட்டு கொடுத்தே நீங்கள் அரை மணி நேரம் என்ன செஞ்சுருக்கிறீங்க, லைவ் விவகாரம் போட்டிருக்கீங்க. இப்போ ஓடுறது யார், வேணா ஒன்று செய்யுங்க, டிஎன்டிஜி கூட்டத்தார்கள் வந்து சம்சுல்லுஹாவை வந்து விவாதத்துக்கு வர வைங்க, அவர் விவாதத்துக்கு வராமல் ஓட விட்டுறாதீங்க, அவரை சுற்றி வளைச்சி எப்படியாவது வலை வீசி என்ன செஞ்சுருங்க, அவருக்கு வந்து விவாதத்தில் வந்து உட்கார வைங்க, உங்களோடு சுபஹான மௌலிதிலே சிறுக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற தலைப்பிலே நாங்கள் விவாதம் செய்வதற்கு ரொம்ப 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 ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தையும் இங்கே நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன கேட்டால், நம்ம வந்து தரங்கட்ட வார்த்தை பேசுகிறோமா, என்ன தரங்கட்ட வார்த்தை, அந்த விவாத அழைப்பு கொடுத்தோம்ல, விவாத அழைப்பு கொடுக்கும்போது ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பிரதோசி என்கிற ஆளை வந்து பரதேசின்னு நம்ம சொன்னோம், அதனால் தரங்கட்ட வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோமா பேசுகிறோமா. இந்த அப்துல் ரஹ்மான் பரதேசியை வந்து பரதேசின்னு நான் ஏன் சொன்னேன், ஏன் சொன்னேன் கேட்குறேன், அவரை ஏன் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்னா, எங்கள் உயிரளவு மேலான பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை புகழ் பாடலை சுபஹான மௌலிதை பன்றி கறிக்கு ஒப்பிட்டார். அப்போ அந்த ஆளை பண்ணின்னு நாங்கள் சொல்ல தான் செய்வோம், நீங்கள் கேரட்டு போக தான் செய்யணும், பரதேசின்னு சொல்ல தான் செய்வோம், கேரட்டு போக தான் செய்யணும், திறந்தக்கிறது நீங்கள், நீங்கள் திறந்தக்கே அதை முடிச்சு வைக்கிறோம், இவன் தரங்கட்ட வாழ்த்துங்கிறீங்க, நீங்கள் சுபான மூலதை பண்ணி கூப்பிட்டுருக்கேன், அப்போ நீ என்ன நீ என்ன அப்படி அப்படி பூ மாலை போயிருக்கீங்களா நீங்கள், ஆ இவ்வளோ அசிங்கமாக பேசி போட்டு, ஆ அதை சொல்கிறேன், அதாவது இவர் பேசுகிறார் வார்த்தை அசிங்கமான வார்த்தைகளா, ஒரு தரங்கட்ட வார்த்தையை பேராசிரியர்னு சொல்லிக்கிட்டு இவர் மௌலுது குப்பை மாதிரியே இங்கு மூளைகளின் குப்பைகள் நிறைந்திருக்குமோ என்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு. சரியா? அப்போ வந்து அப்துல் ரஹ்மான் பிரதோசியை வந்து பரதேசி அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இப்படிலாம் அவர் பேசுகிறாரு,
அப்போ வார்த்தை தரங்கட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார் அப்படி பொங்குறார், ஆதங்கப்படுறார், ரொம்ப பொங்கு பொங்கு பொங்கி வழிகிறார். அதை கொஞ்சம் பாருங்களேன். பதிவிட்டு வந்து வார்த்தை அசிங்கமான வார்த்தைகளை ஒரு தரங்கட்ட வார்த்தையை ஒரு பேராசிரியர்னு சொல்லிக்கிட்டு இவரு இவருடைய மூளது குப்பைகள் மாதிரியே இவருடைய மூளையும் குப்பைகள் நிறைந்த வார்த்தைகள் இருக்குமோ என்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. சரியா பார்த்தாச்சா? சரி, இப்ப அந்த அப்துல் ரஹ்மான் பரதேசி இருக்கிறாரு, அவர் பரதேசிக்கு ஒரு இடத்துல போய் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? உலகத்துல எல்லாரும் பரதேசி, ஞாபகம் வச்சுக்க, மக்காலிருந்து அடித்து துரத்தப்பட்டு சஹாபாக்கள் மதினாவுக்கு போனாங்களே, எல்லா சஹாபியும் பரதேசி, அதாவது வெளியூருக்காரங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் பரதேசின்னா என்ன, வேற ஊருக்காரன் அப்படின்னு அர்த்தம். உன் ஊருக்கு நான் வந்தா நான் பரதேசி, என் ஊருக்கு நீ வந்தா நீ பரதேசி, இதை கூட புரியாத பயிலுவ, இதெல்லாம் ஒரு வாதமா, பரதேசி பிரதோசி ஒரு வாதமா அப்படின்னு சொல்லி பரதேசிக்கு வந்து ஒரு பெரிய விளக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த பரதேசி கொடுத்துருக்கிறார். அதையும் கொஞ்சம் பாருங்களேன். உலகத்துல எல்லாரும் பரதேசி தான், வச்சுக்க, மக்காவில் இருந்து அடித்து துரத்தப்பட்டு சஹாபாக்கள் மதினாக்கு போனாங்களே, எல்லா சஹாபியும் பரதேசி, அதாவது வெளியூர்காரங்க அர்த்தம். அவ்வளவுதான் பரதேசினா என்ன, வேற ஒரு காரன். உன் ஊருக்கு நான் வந்தா பரதேசி, என் ஊருக்கு நீ வந்தா பரதேசி, இது கூட புரியாத போயிருவோம். இது ஒரு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வாதமா, பரதேசி பிரதேசி ஒரு வாதமா, நாம் சொல்வோம். அதாவது பரதேசி அப்படின்னு சொன்னா வெளியூர்காரன், அந்நிய நபர் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு என்பதை நம்ம மறுக்கல. ஆனா நம்ம பரதேசின்னு சொல்றேன் உன்ன பார்த்து, அது அந்த அர்த்தத்தில் சொன்னதா, அந்த அர்த்தத்தில் சொன்னதான் கேட்குறேன். அது ஒன்றும் கேவலப்படுத்துறது, பரதேசி என்ன ஒழுக்கம் கெட்டவன், கேடு கெட்டவன், ஊர் இல்லாதவன் சொல்ற மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன். பரதேசி என்ன, அந்நிய ஊருக்காரன், ஊர் இல்லாமல் வந்து நிற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஊர் இல்லாதவர் என்பதற்கு பரதேசி சொல்றாங்கல்ல, இதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒழுக்கம் இல்லாதவன், கேடு கெட்டவன், அந்த மாதிரி ஆளுகளுக்கு பரதேசி அப்படின்னு திட்டுற வளமை பழக்கம் உண்டு. சரியா, பரதேசி என்பதை திட்டுறதுக்காக, ஒருவனை மட்டப்படுத்துவதற்காக, ஒழுக்கம் கெட்டவன் கேடு கெட்டவன் என்பதை சொல்வதற்காக பரதேசி என்கிற சொல் பயன்படுத்தப்படுவது உண்டு. அதனால தானே உங்க கூட்டம் வந்து என்ன அப்துல் ரஹ்மான் பரதேசியை பரதேசின்னு சொல்லி தரம் கெட்ட வார்த்தை. அவன் பரதேசி என்ன வார்த்தை, தரம் கெட்ட வார்த்தை. அது யாரு சொல்றா, உங்க ஆள் தான் சொல்றாரு, பரதேசி அவர்களே உங்களால் தான் சொல்ற தரன் கட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த தரன் கட்ட வார்த்தையை யாருக்கு சொல்றீங்க, சாபாக்கள் எல்லாரும் பரதேசி அப்படின்னா நீ பரதேசியா இல்லையா, இதுக்கு தான் சொல்றோம். எங்க சுத்தி எங்க போனாலும் உன்னை நியாயப்படுத்துறதுக்கு, உன் புகழை உன் கண்ணியத்தை நீ நிறுத்துவதற்கு, நிலை நிறுத்துவதற்கு எங்க போய் நிற்பீங்க, நபியினுடைய புகழை கேவலப்படுத்துவீங்க, நபி தோழர்களுடைய கண்ணியத்தை சிதைப்பீங்க, உங்க கண்ணியம் பாதுகாக்கப்படணும் அதுதானே. அப்ப அதனால ஒட்டுமொத்த சகாபாக்களை நீ பரதேசி அப்படின்னு சொன்னீங்க, உன்னை பரதேசி சொன்ன அந்த அர்த்தத்துல அங்க பேசப்படுது. அப்ப பரதேசியா இருந்துகிட்டு இருக்கிறவன் அந்த மாதிரி பரதேசியா பேசுவான். அடுத்து என்ன, நம்ம தரம் கட்ட பேச்சுக்கான பேச்சை பேசுறோம் பேசுறோங்கிறாங்கல்ல, தரம் கட்ட பேச்சு வந்து நாங்க அப்படி என்ன பேசுறோம், அவங்க சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்து என்னன்னா, இவர் வந்து அநாகரிகமா பேசுறாரு, மேலப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போடுறாரு, வாதங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிதானங்க. நீங்க இப்படி திட்டுறதுனால தான் நிறைய பேர் தௌஹீத் ஜமாத்துக்கு வராங்க, முதல்ல அதை விளங்கிக்கங்க. அங்க போய் இந்த முஸ்தபா என்ன பண்றாருன்னா, அப்துல் ரஹ்மான் பிரதோசிய பரதேசி என்று சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் பிரதோசி வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அவர் படிப்பு என்ன, அவர் போய் அப்துல் ரஹ்மான் பரதேசி என்பவர் வந்து பேசியிருக்கான் அப்படின்ட்டு அப்துல் ரஹ்மான் பிரதோசியை போய் பரதேசி பரதேசின்னு இருக்கிறாரு. அப்போ எவ்வளவு அநாகரிகம், எவ்வளவு தரம் கெட்ட வார்த்தை. அப்ப நம்மளும் சொல்லலாமா இல்லையா, முஸ்தபா வாங்காமடைய அப்படின்னு நம்மளும் சொல்லலாமா இல்லையா, அப்படி சொல்லலாம் தானே. உடனே ஆமாஞ்சவையா ஆமாயா ஒற்றியா என்ன ஒரே கேளிய கதையா, ஆமா ஆமாண்டு நான் ஆமா ஆமாம் தலையாட்ட வேண்டியதான் தான் இருக்குது. சரி ஆடிட்டாரு, மண்டே ஆடியாச்சு. அடுத்து என்ன, உடனே அவர் ஒரு வாதத்திற்கு பதில் சொல்லாம அப்துல் ரஹ்மான் பரதேசி என்று சொன்னா, திட்ட சொன்னா எங்க ஆள் கிட்ட விட்டா அவ்வளவுதான் வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க. ஒரு பேராசிரியர் வந்துகிட்டு தரங்கட்ட வார்த்தை,
அப்படி ஒரு சிரிப்பு வேற, அந்த இஹிஹி சிரிப்பை நீங்க பாருங்க, ரொம்ப சிரிப்பிய. சரி, இப்போ என்னன்னா அவர் சொல்றாரு, அப்ப நம்ம பதிலடி போட்டு இருக்கிற எல்லாத்தையும் வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம் நாங்க பதிலடி போட்டு, சரிங்களா? வாங்கறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்கு, அது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் என்ன? அவங்க தரம் கெட்ட நிலையில் பேசினா கூட அவங்க தரம் கெட்ட குப்பை மாதிரி தான் அவங்க பேச்சு இருக்கும். மூழுது குப்பையை எரிக்கப்பட வேண்டிய குப்பைன்னு இருக்குது இல்லை, அந்த குப்பை மாதிரி தான் அவங்க பேச்சு இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆட்களை வென்றெடுக்கிற ஆள், நம்ம பேச்சு அப்படி ஒழுக்கம் அடி வடிஞ்சு ஆறாக ஓடும். மக்கள் குரான் ஹதீஸை புரியணும், நம்ம அசிங்கமான பேசிடக்கூடாது, பேசவும் மாட்டோம். நம்ம மேலப்பாளையத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யலை, அவங்கள அசிங்கமாக பேசலை. இல்லைன்னு வச்சிங்கண்ணே, எங்கள்கிட்ட ஒரு நாய் இருக்குது, சே தாய் தாய் எங்கள்கிட்ட ஒரு தாய் இருக்கிறாரு, அந்த தாயை உள்ளே இறக்கி விட்டோன்னு வைங்க, உங்களை அவளை தான் கிளி கிளின் கடி கடின் கடித்து குதறிடுவார், கிழிச்சு தொங்க விட்டுருவார். ஆ, உரிமையில் பேசுகிற வா போன்ட்டு பேசுகிற, பரதேசின்ட்டு பேசுகிற. ஆ, இந்த பரதேசின்னு சொன்னதுக்கு இவ்வளோ பொங்கு. அடுத்து பரதேசிக்கார் விளக்கம் கொடுக்குறாரு, பரதேசின்னா என்ன? ஊர் ஊரா சுத்துறான்ல அவன் பரதேசி. அப்ப ரசூலுல்லாவே அப்படின்னு சொல்ல வர்றாரு. நம்ம முடிக்கல, அவர் இப்படி சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சம்சுல்லுகா வந்துட்டார். சம்சுல்லுகா ஒரு மாநில தலைவர், சம்சுல்லுகா வயசு என்ன? நீ என்ன செய்யற, தரம் கட்ட மாதிரி பேசுற, மூழுது ஓதிட்டு ஊர் ஊரா பரதேசிய அடைகிற, காசு தரமாட்டியா பிச்சைக்கார மாதிரி அடைகிற. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசினேன்னு சொன்னா, அப்போ நாங்கள் அந்த தாயை இறக்கி விட்டால் அந்த மாதிரி பேசுகிற ஆள் எங்கள்கிட்ட இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி நாங்கள் பேச விட்டோன்னு வைங்க, அவளை தான் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சை முதல்ல கொஞ்சம் பாருங்கள். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து எழுந்து சொன்னோம்ல, ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாருங்கள. ஒரு மேலப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போடுறோம், வாதங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிதானேங்க, ஒரு அறிவுபூர்வமான வாதங்களுக்கு பதில் சொல்லணும். நீ இந்த மாதிரி திட்டதுனால தான் நிறைய பேர் தௌகிக்கு வர, முதல்ல அதை விளங்கிடணும். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, அப்துல் ரஹ்மான் பிரதோசின்னு வருதுல்ல, அப்துல் ரஹ்மான் பிரதோசி மவுலதை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு நொறுக்கி தொங்க விட்டுருவாரு அவர். அவர் அந்த எப்படிலாம் பாட்டு படிக்கிறாங்க, மார்க்கத்தில் இல்லாத பிறமத கலாச்சாரத்தை பண்ணி இஸ்லாத்துல இல்லாத காரியத்தெல்லாம் செய்யறாங்க, அசரத்து மாறுங்களே இதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அசரத்து மாறுங்களே இதுக்கு உறுதுணையா நிற்கிறாங்கன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் மீட்டிங் விட்டதுல அவர் முக்கியமான ஒரு முக்கியமான நபரு அப்துல் ரஹ்மான் பிரதோசி. அது அவர் வயசு என்ன, அவருடைய அனுபவம், அந்த படிப்புலாம் இருக்குது. அது போய் அப்துல் ரஹ்மான் பரதேசி என்பவன் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் பரதேசி. அப்ப நம்மளும் சொல்லலாம், இப்போ முஸ்தபா பேராசிரியர் எப்படி பாருங்க. அப்ப அந்த நம்ம பதிலடி போட்டு இருக்கிற ஏரியாலே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம், அது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் தரங்கட்ட நிலையில் பேசினா கூட அவங்களுடைய தரங்கட்ட குப்பை மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கு. மௌலிக குப்பை எரிக்கப்படக்கூடிய குப்பை இருக்குல்ல, அந்த குப்பை மாதிரி தான் அவங்களுடைய தரங்கட்ட பேச்சு இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆட்களை வென்றெடுக்கணும். நம்முடைய நோக்கம் என்ன, தௌஹீத புரிஞ்சு விடணும். குரான் ஹதீஸ்ல நடக்கணும், நம்ம அசிங்கமா பேசக்கூடாது. எண்பதுக்கு தான் மேலப்பாளையத்தில் கூட கண்ணியமா பேசிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா ஒரு தாய உள்ள இறக்கி விட்டேன்னு வைங்க, உங்களை அங்க கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. அவங்க பேசக்கூடிய ஒருமையில பேசுறது, வா போன் பேசுறது, பரதேசின்னு பேசுறது, பரதேசின்னு என்ன, ஒரு ஊரா சுற்றுலாதான் பரதேசி. மாநில தலைவரா இருக்க அவங்களுடைய வயசு என்ன, இவர் பேசினவருடைய வயசு என்ன, இந்த அளவுக்கு ஒரு தரந்தாழ்ந்த பேச்சு. அப்போ ஒரு மாநில தலைவர் அவர் சம்சுலுக்கு அவர் வயசு என்ன, நீ என்ன தரங்கட்ட மாதிரி பேசுறீங்க, நீ மௌலிட்டு ஊர் ஊரா வந்து பரதேசியா அழைகிற, காசு தரமாட்டியா அது தரமாட்டியா பிச்சைக்கார மாதிரி அழைகிற. அப்ப இது இது மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறேன்னு சொன்னா, அப்ப நாங்க இறக்கி விட்டு அந்த மாதிரி பேசுறதுக்கு இருப்பாங்க, அது நமக்கு நம்ம நோக்கம் அது கிடையாது. சரி,
அப்போ பரதேசி என்கிற அந்த வார்த்தை தரம் கெட்ட வார்த்தை, அநாகரிகமான வார்த்தை, அது திட்டுற வார்த்தை. அப்துரமான் பிரதேசி எவ்வளவு வயசுல மூத்த ஆளு, அவர் வயசு என்ன, அவர் அனுபவம் என்ன? சேத்தானுக்கு தான் வயசு அதிகம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி கண்ணியமிகு சேத்தான் வந்தார், கண்ணியமிகு சேத்தான் வந்து நபி எப்படி பேசினார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சேத்தானை சேத்தான் தான் சொல்ல முடியும், பரதேசிய பரதேசியம் தான் சொல்ல முடியும். வயசு அதிகமாக இருக்குது, அவர் படிப்பு, அவர் படிப்பு அப்படி உச்சத்தில் இருக்குதான், அவர் படிப்பு தான் களியக்காவல் விவாதத்தில் கிழிஞ்சு தொங்குச்சே. ஷேக் அப்துல்லா ஜமால் அந்தரத்தை வந்து அவர் வாதத்தை வந்து படித்து காட்டி அர்த்த வைடா அப்படின்னு சொன்னோன்னா அப்படி முடிக்குத, அப்படி எங்கேயே காண போன மாதிரி. அவர் படிப்பு என்ன, அவர் அறிவு என்ன, என்ன அறிவும் கேட்குறேன். சைத்தானை சைத்தான் தான் சொல்ல முடியும், வயசு எவ்வளோ பெருசுன்னா பார்க்க முடியாது. சரியா, நீங்கள் என்னமோ எங்கள் இமாம்களை, எங்களது முன்னோர்களை, எங்களது நபி தோழர்களை எல்லாம் அப்படி கண்ணியமாக பேசுன மாதிரி நீ வந்து அப்படி வடிச்சிட்டு போறீல என்ன? எவ்வளோ பெரிய மூத்த மூத்த அறிஞர்களை எல்லாம் வந்து ஒருமையில் பேசி அசிங்கப்படுத்திருக்கிய, எப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களை எல்லாம் கேவலமாக பேசியிருக்கிய, எங்கள் இமாம்களை முன்னோர்களை எல்லாம் அப்படியே அவ்வளோ அசிங்கமாக வந்து கேவலமாக மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிய, அவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசி போட்டு வாசலை அவ்வளோ வாசலையும் திறந்து வச்சுக்கிட்டு எங்கள் பரதேசியை பரதேசி என்று சொல்லலாமா? பரதேசியை பரதேசின்னு சொல்லாமல் எப்படி சொல்லலாம் கேட்குறேன். சைத்தானா சைத்தான் தான் சொல்ல முடியும், வேற என்ன? அவருக்கு என்ன கண்ணிய மிகு, கண்ணிய மிகு திரு, சங்கை மிகு சைத்தான் அப்படியே சொல்ல முடியும். அதனால் பரதேசி பரதேசி தான் நாங்கள் சொல்லுவோம். ஒன்று அடுத்து என்ன, அதாவது பரதேசின்னு சொல்கிறது திட்டுறது, அவமானம், அநாகரிகம், அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன, அப்போ நான் அவரை வந்து மாங்காமடையான்னு சொன்னார் அப்படி சொல்லலாமா? அப்படி நாங்கள் சொல்லுவோம், அப்படி சொல்லலாமா? எப்படி இப்படி நான் திட்டுறீங்க? திட்டுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, திட்டுறது எங்கள்கிட்ட ஆள் இருக்குது. அந்த ஆள் யாருன்னு நான் பிறகு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது தரங்கட்ட வார்த்தை பரதேசி அப்படின்னு சொல்கிறீங்க, சொல்லி போட்டு அப்புறம் என்ன சொல்கிறீங்க, பரதேசிக்கு வந்து ஊர் ஊராக போகிற ஆள், ஊரை விட்டு ஊர் போகிற ஆள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவீங்களா கேட்குறீங்க. ஊர் விட்டு ஊர் போன ஆளுக்கு வந்து இப்போ நம்ம பரதேசின்னு சொல்லலை, சரிங்களா? பரதேசி என்பது கெட்ட வார்த்தைன்னு உனக்கும் தெரியுது, அதனால தான் அநாகரிகமான வார்த்தை. அது அநாகரிகமாக பரதேசி என்பது எந்த அர்த்தத்தை, கேடு கெட்டவன், ஒழுக்கம் கெட்டவன் என்கிற அர்த்தத்தில் சொல்கிறதுனால தான் அது அநாகரிகமான வார்த்தை, அது தரம் கெட்ட வார்த்தை. அது வந்து ஒரு பெரிய வயசில் மூத்த ஒரு மனிதரை அப்துல் ரஹ்மான் பரதேசியை பரதேசி என்று சொல்வதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரிகம் அப்படின்னு பொங்குற காரணம் என்ன? அது அது கெட்ட அர்த்தம், அது வந்து கெட்ட அர்த்தம் என்ன, திட்டுறதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? திட்டுறதுன்னு வந்த பிறகு அங்கே நான் ரசூலோட பொறுத்தான் கேட்குறேன். இந்த கேடு கெட்ட வேலை தான் உங்கள்ட்ட இருக்குது. திட்டுறது வார்த்தை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன சகாபாக்களோட அதை நினைக்கிறேன், அது நல்ல வார்த்தை அப்படின்னு சொன்னால் உனக்கு பரதேசம், பரதேசம் ஏற்றிட்டு போக வேண்டியது தானே? சூழ்நாவே போனாங்களா அப்படின்னா உனக்கு பரதேசம் அவனுக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்குறேன். பரதேசம் உனக்கு ஏன் கோவம் வருது? பரதேசி அப்படின்னு சொன்னால் ஏன் பரதேசிக்கு கோவம் வருது? ஏன் நீ வந்து அடுத்து எங்கள் பரதேசி நல்ல வார்த்தை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று போங்களேன். பரதேசி நல்ல வார்த்தையாக இருந்தால் நீ ஏன் அதுக்கு பொங்குற? இனிமேல் உங்கள் மாநில தலைவர் பரதேசி அவர்களே நல்லா இருக்கிறீர்களா கேள, அவர் உங்கள்கிட்ட என்ன செயலாளர் பரதேசி அவர்களை நல்லா இருக்கீங்களா அப்படி பேசிக்கிங்களா, நம்ம பேசிக்கிங்களா பார்ப்போம். அது நல்ல, அப்போ வந்து பரதேசி என்பது வந்து ஒருவரை வந்து திட்டுற வார்த்தை, மட்டப்படுத்துகிற வார்த்தைன்னு தெரிஞ்ச பிறகு அதை ரசூல்லாவோட போய் நீ இணைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கேடு கட்டவன், அப்போ உன்னை பரதேசி தான் சொல்லணும். அதை வந்து நபி நபி தோழர்களோடு நீ இணைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ கேடு கட்டவன், அப்போ உன்னை பரதேசி அப்படின்னு தான் சொல்லணும். கேடு கட்டவர்கள் என்கிற அந்த பொருளில் உள்ள பரதேசி என்று உங்களை நாங்கள் என்ன தான் செய்வோம், சொல்ல தான் செய்வோம் என்பதில் கருத்து வேறுபாடே இல்லை. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பரதேசம் சொல்லிட்டனால இவர் ஊர் ஊராக திரிஞ்சு பிச்சை எடுக்கிறாரு, இவர் என்னமோ பிச்சை போட்ட மாதிரி, நீங்கள் தனடா வாலி வழியாக தூக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்கிறீங்க, அங்கே மாநாடு இங்கே மாநாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை பிச்சை எடுத்து கோடி கோடியாக சேர்த்து உங்களுக்குள்ளே பல கோடிகளை ஆட்டையை போட்டு முழுங்கினதாக, அது 1000-2000 கணக்கு கிடையாது, கோடி கோடியாக ஆட்டையை போட்டதாக உங்களுக்குள்ளே பேச்சு வந்து நாரிங்க நீங்களே, கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டு நாரினதாக உங்களுக்குள்ளேயே மாற்றிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்தீங்களே, பிச்சை எடுத்து அடுத்தவங்க உழைப்பில் வந்து ஏமாற்றி மண்டையை கழுவி, அவன் வந்து கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போனவன் மண்டையை கழுவி, நீங்கள் ஓசியில் ஒரு இடத்துல சும்மா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்ல கோடி கோடியாக குமிஞ்ச பிறகு கோடியை ஆட்டையை போட்ட கூட்டம் தானே நீங்கள், அதை நானாக வந்து சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் கோடி போட்டது எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வந்த பிறகு நீ அநாத சொத்தை அங்கே ஆட்டையை போட்டால், இவன் சொத்தை இங்கே ஆட்டையை போட்டால், ஜக்காத் சொத்தை அவன் ஆட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கோடி கணக்கில் வந்து திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஊர் ஊராக பிச்சை எடுக்கிறோமா?
என்ன பிச்சை எடுக்கிறேன்னு கேட்கிறேன். பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிச்சை எடுத்த ஆன பிச்சை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தரம் கெட்ட ஒரு வார்த்தையை ஒரு பேராசிரியர் இடப்படலாமா அப்படின்னு சொன்னாலே, எங்கள்கிட்ட ஒரு தாய் இருக்கிறாரு, அவர் அதுக்குன்னே சோறு போட்டு வளர்க்கப்படுறாரு, அவருக்கு அதுக்குன்னே சம்பளம் கொடுத்து வளர்க்கப்படுறாரு, அவருக்கு சரவண பவனில் இருந்தால் நாங்கள் சோறு போட்டு கொடுப்போம், அங்கே சரவண போகிற சோறு தான் அந்த தாய்க்கு பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு கள்ள ஐடி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஊமச்சை தான் இருக்குது, அடுத்த மனைவி அடுத்த குடும்பத்தினுடைய மனைவி அசிங்க அசிங்கமாக பேசி கள்ள ஐடியில் போட்டு கேவலப்படுத்தி ஐடி போடுற ஒரு கள்ள தாயி என்கிட்ட என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. அவர் தாயின்னு சொன்னால் எனக்கு நாயின் தான் அவங்க காதில் விழுந்துச்சு, ஏன்னா நான் வந்து நரக நாயின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால் இப்படி கள்ளத்தனமாக அடுத்தவனை திட்டத்துக்குனே ஒருத்தனை சோறு போட்டு வளர்க்குற ஒரு கூட்டமாக இருந்துக்கிட்டு தரம் கட்ட வார்த்தை பேசலாமா, ஒரு பேராசிரியர் இருக்கிறேன் நீ சொல்கிற ஒரு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். சரி, தரம் கட்ட வார்த்தையை பேசலாமா, ஒரு பேராசிரியர் நீ சொல்கிறியே, உன் ஆள் எந்த அளவுக்கு கேவலமாக கேவலமாக அநாகரிகமாக பேசியிருக்கிறான் என்பதை நீ சொன்ன நாய் அதாச்சு நீ சொன்ன தாய் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள். என்னடா கேள்வி கேட்குறீங்க, தேவடியா மையலாம் இல்லை தேவடியா பசங்களா, என்னடா கேள்வி கேட்குறீங்க. அடுத்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது கேவலப்படுத்தணுமா, அதுக்காண்டி எதையாவது 10 போய் இல்லை 1000 போயாவது சொல்லி என்ன செய்யணும், நம்மளை கேவலப்படுத்தினதுக்காக வேண்டிய அந்த அரை மணி நேரத்தை வந்து கழுவி ஊத்தணும் என்பதற்காக அந்த போடப்பட்ட அந்த நிகழ்ச்சியில அவர்களுடைய அந்த ஓட்டத்தை பின்வாங்குதலை மறைக்க வேண்டும் என்பதற்காக உண்டான அந்த நிகழ்ச்சியில, அவருடைய தொடை நடுங்கித்தனத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த முஸ்தபா இருக்கிறார்ல இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் ஏற்கனவே தூத்துக்குடியில் நம்ம கூட விவாதம் பண்ணி அடி வாங்கி ஓடியவர் தான், அந்த கொள்கை அடி வாங்கி ஓடிய கொள்கை தான் சரியா. அப்போ இவர் போயிட்டார்ல, போனவர் பேசாமல் போயிருக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி பலர் தௌஹீத் ஜமாத்தோட வாதம் பண்ணாங்க, அவங்க இன்னைக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதோடு அப்படி போயிட்டாங்க, நம்ம கூட மறுபடியும் வாதத்துக்கு வரல. அந்த மாதிரி இவரும் போயிட வேண்டியதானே. இவங்க வந்து ஒரு வாதம் நம்மள்கிட்ட வைக்கிறாங்கன்னா, ஒரு வாதத்துக்கு பிறகு ஒரு 10,000 பேர் தொகுதிக்கு வந்துடுறான், விவாதத்தை பார்த்துட்டு தொகுதி பக்கம் வரான், நம்ம வந்து பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு நீ தடுத்த, விரல் அசையத்தை தொடக்கூடாதுன்னு நீ போர்டு வச்ச, இப்போ தொகுதி பள்ளி கூடுது, தொகுதிக்கு மக்கள் அதிகமாக வராங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மௌலித நான் வந்து நிலைநாட்டுறேன், அதுக்கு ஆதாரம் குரான் ஹதீஸிலிருந்து தரேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை கொஞ்சம் பாருங்க. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் ஏற்கனவே தூத்துக்குடியில விவாதம் நம்மளோட பண்ணி அடி வாங்கிட்டு ஓடினவர் தான், அந்த கொள்கை அடி வாங்கிட்டு ஓடிய ஓடின கொள்கை தான் அது சரியா. அப்ப அவரு போயிட்டாரு இல்ல, போனவர் பேசாம இருக்க வேண்டியதானே. அதோட இதே மாதிரி எத்தனை பேரு ரவி ஜமாத்துல வாதம் பண்ணாங்க, அவங்கள இன்னைக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா, அதோட போயிட்டாங்க, ஒரு விவாதம் வைக்கிறாங்க, ஒரு 10,000 பேர் தவிக்கு வந்துடும். ஒரு வாதத்தை வந்து அந்த வீடியோ லைவ் பண்ணி வீடியோ செய்திகளாம் போன பிறகு மக்கள் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, தவிக்கு பக்கம் வரோம், மௌலதுக்கு எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கல, ஆமா எல்லாம் தவிக்கு வராங்க மக்கள். ஒரு சுன்னத் ஜமாத்தினுடைய அசரத்தை என்ன சொல்றாருன்னா, எங்க அவங்க ஆதாரம் கேட்டு கரெக்டா பெண்கள் பள்ளியாசுக்கு வரலாம் ஆதாரம் காட்டுறாங்க, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த, என்ன பாச்சு, தவிக்கு பள்ளி தான் அதிகமாச்சு, விரலாசி தொழக்கூடாது, நீ வந்து போர்டு வச்ச, தவிக்கு பள்ளி தான் அதிகமாச்சு, இன்னைக்கு வரலாசு ஆதாரம் இருக்குதான்னு ஒரு சுன்னத்துவ ஜமாத்தினுடைய அசரத்தையும் அவர் பயன் பண்ண வீடியோ எல்லாம் இங்க வெளில வருது.
அப்ப ஏன் நீங்க அவங்களை தடுக்கிறீங்க? ஒரு ஓப்பனாவது தாயார் இறந்து போயிட்டா மகங்காரம் தொழுவைக்கிறது அவருடைய உரிமை தானே, அதை நீ தடுத்த. இன்னைக்கு பாருங்க எல்லா தௌஹீத் மக்களும் அதிகமாகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் திரும்பி வந்துட்டு இருக்கிறான், அவன் கிளம்பிட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப மௌலிதை வந்து நான் வந்து நிலைநாட்டுறேன், எனக்கு ஆதாரம் குரான்ல இருக்கு, அதிசல இருக்கு. தூத்துக்குடியில வந்து புனித குரானில் எழுத்த புலிகளா என்கிற எழுத்து பிழைகளா என்கிற தலைப்புல வந்து நம்ம அடி வாங்கிட்டு ஓடுனதாக இந்த கூமுட்டைகள் சொல்லியிருக்குது. அதாவது தூத்துக்குடி விவாதத்தில் வந்து யார் அடி வாங்கிட்டு ஓடுனா, அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் விவாதம் நடந்துச்சு அதில் யார் அடி வாங்கிட்டு ஓடுனா என்பதை வந்து தூத்துக்குடி விவாதமும் கோவை விவாதமும் இன்றும் யூடியூப்பில் வந்து கண்கூடான சாட்சியாக இருக்கிறது, போய் பார்த்து கொள்ளலாம். அடுத்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர் கூட வாதம் வாதம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒதுங்கி ஓடிடணுமா, பல பேர் ஓடிட்டாங்களாம், நம்ம நம்மளும் ஓடிடணுமா? ஏன் ஓடணும்னு கேட்குறேன். தோத்தவும் ஓடணும். ஏன்னா உங்களை வந்து உங்களுடைய கேடுகட்ட கொள்கையை குப்பையை வந்து அடித்து தரமட்டமாக்கி அதை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம வாதத்துக்கே வரோம். அந்த மாதிரி ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹின் அருளால். நாங்கள் எதுக்கு ஓடணும்னு கேட்குறேன். உனக்கு அப்படி ஒரு நப்பாசையா? உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு, என்னையா ஒரே வாதத்துக்கு வாதத்துக்குன்னு வந்து நின்று எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கியே, எங்கள் கொள்கையை குப்பையை வெளியே தூக்கி போட்டுட்ருக்கியே, இதனால் எங்களுக்கு வர வேண்டிய 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க, ஒரு பேர் கூட இப்போ வந்து பூசா வந்து சேர மாட்டேங்கான், இருக்கிற கூட்டம் கரைஞ்சி காலியாக போயிட்டுருக்குது, மாதத்துக்கு வராத அப்படின்னா சொல்லு. நீ அப்படி சொன்னாலும் உன்னை விட போகிறதா இல்லை. காரணம் என்ன கேட்டால், உனக்காக இப்போ விவாதம் இல்லை, உன்னோட கேடுகட்ட கொள்கையை நீ உருவாக்கி மக்கள்கிட்ட பரப்புரிய அந்த கொள்கையை அழிப்பதற்காகத்தான் உங்கள் கூட விவாதம் என்பதை இங்கே நம்ம பதிவு செய்கிற மட்டுமல்ல, இவர் இன்னொரு செய்தியை சொல்கிறாரு. நம்ம விவாதம் முடிச்சுட்டா அப்படி கூட்டம் கூட்டமாக அவங்கள்ட்ட போய் சேர்றாங்களாம், என்ன கூட்டம் அப்படின்னு கேட்குறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி விவாதம், தூத்துக்குடி விவாதம் முடிஞ்ச பிறகு அதில் பெரிய ஒரு முக்கியமான இடத்துல இருந்த அப்பாஸ் அலி, அத்தனைக்கும் தூத்துக்குடி விவாதத்தில் நம்ம எதிர்த்து விவாதம் செய்த அப்பாஸ் அலி, அவர் தூத்துக்குடி விவாதம் முடிஞ்ச உடனே டிஎன்டிஜே விட்டு ஓடிய போயிட்டாரு. டிஎன்டிஜேல இருந்து ஆள் சேருஞ்சினியே, உங்கள்ட்ட விவாதம் பண்ணவனே ஓடுறானே உங்கள் கூட்டத்தில் இருந்து. சரி, அடுத்து அதை விட்ட கோயம்புத்தூர் விவாதம் நடந்துச்சு, கோயம்புத்தூர் விவாதத்துக்கு பிறகு உங்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டாங்களே, பிஜேயும் வெளியேற்றப்பட்டுட்டார், அவரும் போயிட்டாரு. ஆ, இந்த கல் ஐடி இருக்குதே ஊமச்சைத்தான் கல் ஐடி, அந்த ஊமச்சைத்தான் கல் ஐடியும் கூட என்ன செஞ்சிச்சே, போலி ஐடி வெளியேற்றப்பட்டுச்சு. அப்போ விவாதத்துக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக உங்கள் கூட்டத்திலிருந்து மக்கள் வெளியேறுகிறார்கள், வெளியேற்றப்படுகிற நிலை உங்கள்கிட்ட வருது என்பதை முதல்ல நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். சரிங்களா, மக்கள் வராங்க இல்லை, உங்கள் பெரிய பெரிய ஆளுகள் நீங்கள் யாரை நம்பியிருந்தீங்களோ, யார் பெரிய கொள்கையை பரப்புனாங்கன்னு சொன்னீங்களோ, அந்த கூட்டத்தை இந்த இயக்கத்தை உருவாக்கினாங்கன்னு சொன்னீங்களோ, அந்த மாதிரி ஆளுக்களே அங்கே வெளியே போயிட்டுருக்குது. முதல்ல அதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, விவாதம் முடிஞ்சிட்டா கூட்டம் கூட்டமாக வராங்களாம். அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, கடைசியாக வந்து அவர் ஒரு செய்தியை முடிக்கிறார். யார் இந்த கலந்துரையாடல் பண்ணவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, இந்த முஸ்தபா வந்து டிஎன்டிஜிக்கு வந்து அவ தான் ஜெயிப்பார், படுத்தே விட்டாயான்னு சொல்கிற மாதிரி, முஸ்தபா டிஎன்டிஜேக்கு வந்தா அவர் தான் ஜெயிப்பார். அது எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன். இவர் என்ன கேட்குறாருன்னா, தவ்ஹீத் ஜமாத்தில் உள்ளவர் வெற்றி பெறாங்கன்னு அப்படியெல்லாம் கிடையாது, தவ்ஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க வெற்றி பெறாங்கன்னு பல சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, இந்த சத்திய கொள்கையை யார் சொன்னாலும் வெற்றி பெறுவாங்க, கொள்கைக்குத்தான் வெற்றியை தவிர இங்கே ஆளுக்கெல்லாம் வெற்றி இல்லை. இந்த முஸ்தபா மசலஹி இருக்கார், அவர் இந்த டிஎன்டிஜேக்கு வந்தாலும் அவருக்கு வெற்றி உண்டு, அவர் வந்து சொன்னாலும் அவர் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அப்படி போகிற போக்கில் அந்த டிஎன்டிஜே என்கிற கூபத்தில் குப்பையில் சாக்கடையில் நாங்கள் அப்படி போய் என்ன செய்கிற மாதிரியா, அது ஏன் அதை கேட்குறேன். அதாவது நப்பாசை, இவரை வந்து என்னடா இந்த ஆள் ஒரே வந்து நம்மளுக்கு எதிர்த்து வாதம் வாதம் சொல்லி களத்தில் நிற்கிறாரு, சரி சும்மா பேசிட்டு போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொது மேடையில் வந்து தைரியமாக நின்று பேசிட்டு போகிறாரு, அது சரி அப்படியே விட்டு ஏதாச்சும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஏதாச்சும் சக்க காரணம் சொல்லி சமாளிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்கு என்ன செய்கிறாரு என்று பதில் போடுறாரு, பேசாமல் இவரை பிடிச்ச நம்ம இயக்கத்தில் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, எதுக்கு என்னை பற்றி உங்கள் டிஎன்டிஜே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் வந்து நீங்கள் தலை குத்துற இல்லை, நீங்கள் எப்படி குட்டிக்கிற நடித்தாலும் அது என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா அது குப்பை, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
கேவலப்படுத்திய, அவங்களுடைய குடும்பத்தார்களை கேவலப்படுத்திய, நபித்தோழர்களை கேவலப்படுத்திய, இமாம்களை கேவலப்படுத்திய, வலிமார்களை கேவலப்படுத்திய அது ஒன்னா நம்பர் கூவம், அது வழிகேடு, அது நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இயக்கம் என்பதில் தெள்ள தெளிவாக உறுதியாக இருக்கிறேன். நான் எதுக்கு அந்த கூவத்தில் வந்து உழணும் கேட்குறேன், அந்த நாத்தத்தில் நான் எதுக்கு வந்து உழணும் கேட்குறேன். அதனால் வந்து இந்த முஸ்தபா டிஎன்டிஜிக்கு வந்தாலும் அவர் வந்து என்ன செஞ்சிருவார், ஜெயிச்சிருவார் என்கிற இந்த மாதிரியான பேச்சனான் சொல்லி விவாதத்தை வந்து விவாத போங்க திசை திருப்பணும் என்கிற ஒரு தப்பு கணக்கு வந்து நீங்கள் போட்டு முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தௌஹீது ஜமாத்துல உள்ளவங்க வெற்றி பெறாங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம ஜமாத்துல உள்ளவங்க கிடையாது. இந்த கொள்கையை சத்திய கொள்கையை யாரு சொன்னாலும் வெற்றி பெறுவாங்க, கொள்கைக்கு தான் வெற்றியே தவிர முஸ்தபா மக்களுக்கு இங்க வந்தாலும் அவருக்கு வெற்றி உண்டு. அவர் வந்து சொன்னாலும் வெற்றி பெற முடியும். அதுக்கு என்னன்னா சத்திய கருத்து தான், ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு, ஒரு ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு அப்படிங்கிற அந்த விதியை உசூலை இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் அந்த கரெக்டா அந்த விதியை சொல்லியிருக்கும் போது அதை அறிஞ்சு வச்சிருந்தா யாரும் என்ன செய்ய முடியும், பதிலே சொல்ல முடியும். இது தெரியாம என்ன செய்யறாங்க, நம்ம விவாதத்துக்கு அழைக்கிறாங்க, விவாதத்துல ஓடுறதையும் ஓட்டம் எடுக்கிறாங்க. இறுதியாக நான் வந்து இப்ப என்ன விஷயத்தை உங்கள்கிட்ட தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது மாநில தலைவர் சம்சுல்லுஹா அவர்களுக்கு தான். ரெண்டாவது, விவாதத்தை வந்து சுபஹான மௌலிதில் ஷிர்க் இருக்கிறதா என்கிற தலைப்புல விவாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கு. நீங்க இருக்குங்கிறீங்க, நாங்கள் ஷிர்க் இல்லைங்கிறோம். இது சாதாரண ஒரு விஷயத்த வந்து ஷிர்க்கு குஃபுருன்னு சொல்லிட்டு சாதாரண விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம். அவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயத்த வந்து சுபஹான மௌலிதில் ஷிர்க் இருக்கு குஃபுர் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, சரியத்துக்கு குரான் ஹதீஸுக்கு முரணுன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதை தான் காலங்காலமாக பரப்பிட்டு இருக்கீங்க, நோட்டீஸ் போட்டு பரப்புறீங்க, தைரியமாக ஒரு கோடி நீங்கள் பரப்புறீங்க. நம்ம என்ன செய்கிறோம், வந்து நின்று அந்த தலைப்பில் வாதத்துக்குவான்னு சொல்லியிருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த தலைப்பில் திராணி இருந்தால், ஆம்பளையாக இருந்தால் திரும்ப கேட்குறோம், ஆம்பளைகளாக இருந்தால் இந்த தலைப்பின் கீழே சுபஹான மௌலிதில் ஷிர்க் இருக்கிறதா இல்லையா என்கிற தலைப்பின் கீழே வரிக்கு வரி, நீங்கள் உங்களை பாடனான்னு சொல்லலை, வரிக்கு வரி நீ படி, படிச்சு இதில் வந்து ஷிர்க் இருக்குது இதில் இல்லை, அல்லது உனக்கு படிக்கிறதுக்கு இதாக இருக்குதா என்ன படிக்க சொல்லு நான் படிக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்க ஜெயினல் அம்பியா நான் கேட்குறேன், இதில் ஷிர்க் இருக்குதா, அதுக்கு அர்த்தம் சொல்லு, முதல்ல அர்த்தம் சொல்லி மொழிபெயர்ப்பு செஞ்சிட்டியா, இப்போ இதில் ஷிர்க் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் கேட்குறேன். உனக்கு வேலை இல்லைன்னா கிடையாது, உனக்கு நிறைய வேலை அதில் இருக்குது, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஒரு வந்து ஒரு வாதத்தை குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிற ஆள் வந்து சும்மா போகிற போக்கெல்லாம் வச்சுட்டு போக முடியாது, சரியத்தட்டு அனுமதிக்கலை, அதுக்கு தகுந்த விளக்கத்தை சான்றை சொல்லித்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து சுபஹான மௌலிதில் வந்து ஷிர்க் இருக்கிறதா இல்லையா என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வரிகளுக்கும் வந்து படித்து அதற்கு வந்து அர்த்தம் சொல்லி அது ஷிர்க் இருக்கிறதா குஃபர் இருக்குதா என்பதை டிக் பண்ணிக்கிட்டே, நான் அதையும் தெளிவாக சொன்னேன், அதை டிக் பண்ணிவிட்டு விளக்கப்படுத்திட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த விவாதத்தை வந்து முழுமையாக நடத்தணும் என்பதை நான் பேசியிருக்கிறேன். எனவே நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் சும்மா விவாத கடிதம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாற்றாமல், விவாதத்துக்கு அவங்க கூப்பிட்ட தலைப்புலேயே நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டோம் என்று போய் சொல்லாமல், நான் என்ன தலைப்பில் இப்போ உங்களுக்கு கூப்பிட்ருக்கேனோ, ஆரம்பத்தில் கூப்பிட்டேனோ, நான் கடிதத்தில் சொல்லியிருக்கிறேனோ, இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறேனோ, அந்த தலைப்பின் கீழ் நீங்கள் ஆம்பளைகளாக இருந்தால் நீங்கள் விவாதத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். நம்ம மற்ற விஷயம் என்ன செஞ்சுருக்கிறோம், கடிதத்தில் வந்து நம்ம தெளிவாக உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம், அதை வந்து நீங்கள் அநாகரிகமாக செயல்பட்ட மாதிரி நம்ம என்ன செய்யலை, அநாகரிகமாக நம்ம வந்து முன்கூட்டியே வந்து வெளியிடலை. உங்களுக்கு கிடைத்த பிறகு ஒன்று நீங்கள் வெளியிடுவீங்க, அல்லது கிடைத்த பிறகு நம்ம என்ன செய்வோம், கிடைத்த பிறகு உறுதியாக நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த கடிதத்தில் என்ன உள்ளது என்பதை நம்ம மக்களுக்கு தெரிவிப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதம் நடைபெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். ரொம்ப எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோம். காலம் காலமாக இதை சிறுக்குன்னு மக்களை ஏமாற்றி நீங்கள் செஞ்ச அநியாயங்கள், அட்டூழியங்கள், வயிறை வளர்த்தது, கோடியை சேர்த்தது, ஏக்கரை வாங்கியது, எவ்வளோ அநியாயங்கள். எனவே அதை பற்றி இவ்வளோ ஒரு சத்தியத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பெருமானார் மீது புகழ் மாலை பாடக்கூடிய மக்கள் வந்து அதிகப்படுத்தி, இன்னும் அதிகமாக மக்களை அதிகப்படுத்தி, மௌலுது ஓதக்கூடிய கொள்கையில் உள்ளவர்கள் இன்னும் ஆர்வத்தோடு பெருமானாருடைய சுபஹான மௌலிதில் இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறதா, இவ்வளவு குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை மக்கள் எல்லாம் இன்னும் அதிக தெளிவு பெற்று
நபியினுடைய புகழ் புகழ் காலம் முழுக்க என்ன செய்யப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த விவாதம் இந்த தலைப்பில் நடத்தப்பட வேண்டும் என்று மிக மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அல்லாஹுடைய நாட்டம் என்னவோ அது நடைபெறும். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.